பேப்பர்ல எனக்கு தேவையான விஷயம் ஏதாவது போட்டுருக்க வைக்கல. வருமானம் குறைஞ்ச வியாபாரிகளுக்கு வளர்ச்சி நிதி கொடுக்க போறதா போட்டிருக்கு. எனக்கு அதுல ஏதாவது தேர்மானம் பாருங்க வைக்கல. நீ ஐஆர்டிபில வாங்கின லோனுக்கு அசலாவது கட்டு. லோன் கொடுத்த ஆபீசர் என்ன கண்டபடி திட்டுறான். உன்ன எதுக்கு திட்டணும்? நீயா லோன் கொடுத்த? நீ வெறும் செக்யூரிட்டி கார்டு தானே போட்டிருப்ப, அதுக்கு தேவையானது வாங்கிருப்பல. யாருகிட்ட வா போன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஒன்னு வக்கீல்னு கூப்பிடணும், இல்ல ராமநாதன் அண்ணான்னு கூப்பிடணும். மரியாதை முக்கியம். வக்கீல் வீட்டுல எடுபடி வேலை பார்த்தவெல்லாம் வக்கீலாக முடியுமா? சிரிக்காத, செதறிடுவ. இந்த ஊருக்கு சிறுத்தை வர்றது சும்மா இல்லையா? இந்த மாதிரி உருப்படாதவன் பாடிய பாத்துறேன். வக்கீல, கணக்கு அதிகமாயிருச்சு. தர உன் வீட்டுல கக்கூஸ் கட்டுறதுக்கு கார்பரேஷன்ல அப்ளை பண்ணதை மறந்துட்டியா? அது கிடைக்கலையே வக்கீல. அப்போ கார்பரேஷன்ல அனுமதி கிடைக்கிற வரைக்கும் காலையில நீ வெளியே போக மாட்டே. அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டா மட்டும் வேலை ஆயிடாது. அனுமதி கிடைக்கணும்னா கொஞ்சம் சில்லறைய வெட்டிதான் ஆகணும். ஏன் பாக்கெட்ல இருந்து நீ வெளியே போகணுன்றதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் தெரியுமா? காலையில போக விட மாட்டாங்க. போற போக்குல இந்த ஆளுகிட்ட காசை வாங்க நான் இன்னொரு வக்கீல்கிட்ட போகணும் போல இருக்க. என்ன வக்கீல், எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் போல, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாம இந்த ஊர்ல என்ன நடக்க போகுது? என்ன இங்க நிக்கிற? இல்ல சும்மாதான், கொஞ்சம் பாரத்தை இறக்கலாமே. வக்கீலே, ஊர்க்காரங்க எல்லாம் டாய்லெட் கட்டிக்க கார்பரேஷன்ல அனுமதி வாங்கி தர. உன் வீட்டுல ஒரு டாய்லெட்ட கட்டிக்கலாம்ல வக்கீலே? அனுமதி எல்லாம் கிடைச்சாச்சு, ஆனா இந்த சுகம் கிடைக்காதல்ல, அதனாலதான் இப்படி. போன முறை மணிமாறன சிறுத்தை அடிச்சதும் இந்த மாதிரி ஒரு புதருக்குள்ள இருந்ததுதான். சிறுத்தை கூட என்ன பார்த்ததுனா பரிதாபப்பட்டு விட்டுரும். ஒருவேளை அதுக்கு நான் தான் தேவைன்னா புடிச்சிட்டு போட்டோம், விட்டுருங்க. எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்காக நான் வாழணும்? குடும்பத்துக்கும் பாரம், பூமிக்கும் பாரம். உனக்கு எதை வாங்கணுமாக்கா? ஒண்ணு வேணாம், இருட்டுறதுக்குள்ள நீ வீட்டுக்கு வந்தா போதும். தாமஸே, ஒரு விஷயம், இடது பக்கம் கட்டி இருக்கிற காலை கொஞ்சம் முரடு. வண்டியில தூங்குறா இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரத. வண்டியும் உன்னையும் தள்ளி விட்டுட்டு நடுக்காட்டுல நிக்க வச்சாலும் நிக்க வச்சிரும். எங்கிட்ட அப்படிலாம் பண்ணாதுப்பா. அந்த மருந்து நம்ம நெத்தில தடவுனா மத்தவங்களுக்கு நம்மள தெரியாதான், ஆனா நமக்கு மத்தவங்கள தெரியுமா? அப்படி ஒரு மருந்து இருக்கா பெரியப்பா? இப்படியெல்லாம் உங்ககிட்ட யாரு சொன்னா? தாமஸ் தான் என்கிட்ட சொன்னா. அந்த மருந்தை எப்படி பண்ணணும்னு எழுதின புக்கு கூட அவன் வச்சிருக்கானா, ஆனா உடனே பண்ண முடியாதான், ரொம்ப கஷ்டமா. அப்ப அவன் அந்த மருந்து தயாரிக்க போறான். அந்த மருந்தை நெத்தில தடவி பால்ராஜ் முதலாளி வீட்டுக்கு போய் அங்கிருந்து பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்க போறதா என்கிட்ட சொன்னான். அந்த பணத்துல அவன் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்புறம் எனக்கும் தரேன்னு சொல்லியிருக்கான். என்ன திருடுனதுல பங்கா? இல்ல, மருந்து. அத வச்சு நீ திருட போறியா? இல்ல இல்ல, இது வேற விஷயத்துக்கு. என் அனாதை அக்கன சிறுத்தை வரும்போது அத மறைஞ்சு நின்னு கொள்ளணும். எங்க அம்மாவை கொண்ட அந்த சிறுத்தைய உயிரோடு எரிச்சு சாம்பலாக்கணும். தெரியப்படுத்தக்கூடாது. மயிலெண்ண விக்கிற வாசனங்கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கேன், அவரும் உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. சுத்தமா இருக்கிற மூலிகையில இருந்து தான் இந்த மருந்தை தயார் பண்ண முடியுமா?
அதுவும் பொண்ணுங்க ஒரு நிமிஷம் கூட மனசுல நினைக்காம 30 நாள் தவா இருந்தாதான் இந்த மருந்தை செய்ய முடியுமா. மருந்து உனக்கு கிடைச்சதும் நம்ம ரெண்டு பேரும் பேசின மாதிரி நடந்துக்குவே இல்ல. மருந்து உன் கைக்கு கிடைச்சதும் என்ன நட்டாத்துல விட்டுற மாட்டேல்ல. எல்லாமலை இறைவனுக்கு சோத்திரம். ரொம்ப அக்கறையா தான் ப்ரே பண்ற. எப்படி நடந்து வரீங்க? வண்டியில உட்காருங்க, நான் போற வழியில விட்டுறேன். வேண்டாம், நான் பொடிய நடைய போயிடுவேன். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஃபாதர், வேற மதத்தை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா பிரச்சனை எதுவும் வராது. அது சரி, விஷயம் அந்த அளவுக்கு வந்தாச்சா? உன் அப்பா கிட்ட பேசுறேன். எனக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்ச. வேண்டாம் வேண்டாம், ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. வண்டி ஓட்டுறதை விட்டுட்டு சம்மட்டி அடிக்கிற வேலைக்கு போனாலும் போவேன்னு நினைக்கிறேன். அவன் உனக்கு அந்த மருந்து கொடுத்தா நீ அவனை கட்டிக்குவியா? கட்டிக்குவ? அடிப்பாவி, உங்க பெரியப்பாவும் ஊர்க்காரங்களும் அதுக்கு சம்மதிக்கணுமே. நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அவன் மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? என் அண்ணாதி அக்கன அந்த சிறுத்தையை கொள்ள யார் உதவினாலும் நான் அவங்கள கட்டிக்குவேன். அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற சோமதத்தா உதவி செஞ்சா என்ன பண்ணுவ? அவரை கட்டிக்குவேன். பைத்தியம் அடி பிடிச்சிருக்கோ உனக்கு என்ன தெரியும்? எங்க அம்மாவை கடிச்சு கொண்டது என் கண்ணிலேயே இருக்கு. அதையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காத.
அது ஆண்ட்ரூ தான் வர சொல்லியிருந்தாரு. நான் வெளியே காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. சரிதா, கண்ட கழுதங்களை வீட்டுக்குள்ளாரியா உட்கார வைப்ப? ஆண்ட்ரூ தான் நேத்து வர சொன்னாரு, நான் கூட வேணாம்னு சொன்னேன். ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? உள்ள வந்து உட்கார்ந்ததுனால என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த ஊர்ல நான் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் உன மாதிரி ஆளுங்க இந்த வீட்டு வாசல மதிச்சது இல்ல. இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம கூட வச்சிருக்கிறது நமக்கு தான் நல்லது. கொஞ்சம் காசை தூக்கி வீசினா என்ன வேணாலும் செய்வாங்க. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, 25 வருஷம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். நான் நியாயமா சம்பாதிக்காத 5 காசு என் கையில இல்ல. அதனாலதான் இவன மாதிரி ஆளுங்க சகவாசம் எனக்கு இருந்தது இல்ல. இனிமேலும் இருக்க கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. உங்க அப்பா ஏதோ நான் கள்ளக்கடத்தல் பிசினஸ் பண்ற மாதிரி பேசிட்டு போறாரு. கள்ளக்கடத்தலுக்காகவும் திருட்டு கேஸ்லயும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு அந்த அந்தோணி. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஆளோட சேர்ந்து சுத்திட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அடுத்தவன் நினைக்கிறதுக்காக என் வாழ்க்கைய நான் வாழல, எனக்காக. அது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணா என் வீட்டுக்கு போயிடுறேன். பணக்காரன் இல்லனாலும் 3 வேளை சோத்துக்கு கதி இல்லாம போயிடல. என்ன பேசினாலும் ஏன் இப்படி தப்பா எடுத்துக்கிறீங்க? உங்க அப்பாக்கு என்ன சுத்தமாவே பிடிக்காது. இஷ்டம் இல்லாம தானே உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இந்த சொத்து சகத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் உன்னை காதலிக்கல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீயாவது என்ன புரிஞ்சிருக்கே, அது போதும். வாங்க வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க, சீக்கிரம் தீர்ந்து போயிடும். கடல் மீன், வாங்க வாங்க. மத்திக்கவலை 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 மத்திக்கவலை. பேசாம ஒரு வியாபாரத்தை கெடுக்காத. என்னமா மீன் எடுக்கிற நீ? இப்படி அமைக்கு பார்த்தா எடுப்பாங்க. ரெண்டு மாதிரி மீன் உடஞ்சிடாது. ரொம்ப பண்ணாத. பண்ணிரன்னா அதிர்ஷ்டக்காரர் தான். வயசான காலத்துல அதிர்ஷ்டம் இருந்து என்ன பண்றது? ஆனா என் வயசை பத்தி தான் உனக்கு தெரியுமே சரசு. கஷாயம் கலக்கி வச்சிருக்கேன், வீட்டுக்கு தானே வரீங்க? நீ முன்னாடி போமா, வாப்பா பின்னாடியே வர்ற. என்ன வாய் கிளம்பிட்டீங்க? அதுக்குள்ள மீன் வித்துருச்சா? முக்காவாசி வித்துருச்சு மரகதான். கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதை நம்ம சாந்தா கேடான்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னன்னு தெரியலடா, எனக்கு உடம்பு சரியில்லை. சாப்பிட்டது ஜீரணமாகாம ஒரே வயித்த வலி. இன்னைக்கு 4 தடவை பச்சை தண்ணி மாதிரி வயித்துல இருந்து போயிட்டு இருக்கு. பச்சை மருந்து வாங்கி 3 வேளையும் குடிச்சுனா 4 நாளைக்கு வராது. வயிற்று போக்குக்கு வழிய சொல்றான்னு கேட்டா வயித்த கிழிக்க ஐடியா கொடுக்கறியே, பயங்கரமான ஆள் தான். அவசர நேரத்துல இதை கேட்டது எவ்வளவு அவஸ்தையா இருக்கு. வீட்டுக்கு போனா சிறுத்தை வந்துருச்சு, சீக்கிரம் போங்க எல்லாரும், யாரும் நிக்காதீங்க, வேகமா போங்க.
வழியா பேசிக்கலாம். ஒளிந்து தேயும் மீண்டும் மலரும் நிலவின் கதை போலே, நிறையும் குறையும் சமத்தில் இருக்கும் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் வாழ்க்கையிலே. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன், பால்ராஜ் பேசுறேன். பால்ராஜ் கேக்குதா? ஊருக்குள்ள மறுபடியும் சிறுத்தை வந்திருக்கு. சிறுத்தை சிறுத்தை. ஆமா, என்ன அவசரத்துக்கு போன் கூட வேணும்? போன்ல சொல்றதெல்லாம் வேஸ்ட், எடுத்தாலும் சரியா பேச மாட்டேங்கிறாங்க. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இந்த ராத்திரி நேரத்துல காரை ஓட்டிட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அவங்க ரெண்டு பேரை அனுப்புவாங்க. அப்படியே அவங்க வந்தாலும் அவங்க கூட நம்ம ஊருக்காரங்க 10-15 பேர் இருக்கணும். ஜாக்கிரதையா போங்க. ஒரே ஷாட்ல சிறுத்தையோட நெத்தி சந்திரம் பாருங்க. கதவு சாத்திக்க. நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்க இறைவன் இருக்கின்றான், நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்க இறைவன் இருக்கின்றான். நெறி ஆமு சில நேரம் ஆகிய வீடு வந்து சேருது. இரட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிதான் அனுப்பினேன். இந்த நேரத்துல நான் அவனுக்கு எங்க போய் தேடுவேன்? ஆ, இருட்டினதுனால வர்ற வழியில் ஏதாவது ஒரு வீட்டில் தங்கியிருக்கும். சலீம்பா. என்னம்மா? தாமஸ் இன்னும் வீட்டுக்கு வரல. இந்த ராத்திரி நேரத்தில் எங்க போயிருக்காவன்? வியாபாரத்துக்காக டவுனுக்கு போயிருந்தான். அவன் வருவான், வண்டி எங்கேயாவது நின்று இருக்கும். பயப்படாம வீட்டுக்குள்ள போ. அவன் எங்க போயிருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். மணிமான கொன்ன சிறுத்தை இப்ப இங்கதான் இருக்கு. இப்படி வெளியே வந்து நிக்காம வீட்டுக்குள்ளேயே இரு. அந்த சிறுத்தை இந்த ராத்திரி நேரத்துல எங்க இருந்து வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா அவங்க அப்பா வெளியில படுத்திருக்காரு. அது பரவாயில்ல, வயசானவர் தானே. அதுவும் சரிதான், சிறுத்தைக்கு கொஞ்சமா சதம் வேணும்ல. குடிக்கணும்னு நினைச்சா பன்னீர் அண்ண மாதிரி நல்ல சதக்கரியா தான் பிடிக்கும். இந்த நேரத்துல தமாஷ் பண்ணணும்னு தெரியாது உங்களுக்கு? வாங்க வேலையை பார்க்க. கறி நல்லா இருக்கு சொன்ன உடனே பின்வாங்கிட்டார் போல. சரியான தொடங்க. இவ்வளவு நேரம் தேடினதுதான் மிச்சம். சிறுத்தியோட காலடி கூட கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை சலீமன நம்ம கிட்ட விளையாடுற என்னமோ. கஷ்டமா இருந்தா போடாங்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களா? 5 தொழில அந்த அண்ணாமல சத்தியமா சொல்றேன், கண்ணால பார்த்தேன். அப்ப எங்க போச்சு? அத என்ன கேட்டா? சும்மா மனுஷனை தூங்க விடாம. உன் தூக்கம் கெடுங்கிறதுக்காக அது உன் முன்னாடி வராது. அதுவா வரும்போது தான் நாம பிடிக்கணும். நீங்க ரெண்டு பேர் தேவையில்லாம எதுக்கு சண்டை போடுறீங்க? தேடுவோம். அது இந்த ஊரை விட்டு எங்க போயிட போகுது? வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடுவோம். நீங்க வேணா போய் தேடுங்க, நான் வரல. நான் வீட்டுக்கு போய் தூங்க போறேன். போய் தூங்கடா. Thank you.
போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு தலையும் காலம் தான் மிஞ்சிருக்கு. அதை வேண்டாம் நிறுத்தலாமே. போஸ்ட்மார்ட்டம் வேண்டான்னு நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். கவர்மெண்ட் ஆர்டர் இல்லாம பண்ண முடியாதுன்னுட்டாங்க. கடந்த 2 வருஷத்துல 7வது ஆள் இது. ஆடும் மாடும் அது ஒரு பக்கம், இந்த வருஷத்திலே 2வது முறை வருது. நாங்க என்னதான் பண்றது சொல்லுங்க. சிறுத்தை இப்ப வரணும், போலீஸ்காரங்க வெயிட் பண்ண முடியுமா? மனுஷனா இருந்தா விசாரிச்சு கஸ்டடியில் எடுக்க முயற்சி பண்ணலாம். இந்த 100 கிலோமீட்டர் சுற்றளவுல இந்த சிறுத்தை எங்க இருந்து வருதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியாவது அந்த சிறுத்தையை கொல்றதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல தயாரா இருக்கும். ஆனா அந்த சிறுத்தை இதுக்கெல்லாம் என்னதான் வழி சொல்லுங்க. அத நான் எப்படி சொல்ல முடியும்? எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். பெர்மனண்ட் சொல்யூஷன் வேணும்னா நீங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். நாம தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும். இனி போலீஸ் தரப்புல இருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்கறதுல அர்த்தம் இல்ல. நாமெல்லாம் இந்த விஷயமா கலெக்டரேட்டுக்கு போய் போராட்டம் பண்ணலாமே ஃபாதர். சிறுத்தையை சிந்தித்து பாருன்னு கையில ஒரு பேனர் பிடிச்சுக்கிட்டு இல்ல. கலெக்டர் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பார்ல ஃபாதர். என்ன நடவடிக்கை? இனிமே இந்த பஞ்சாயத்துக்குள்ள சிறுத்தையே வரக்கூடாதுன்னு உத்தரவு என்ன போட முடியும்? அதனால பிரயோஜனம் இருக்கா? அப்படியே பண்ணாலும் சிறுத்தை என்ன கேட்கவா போகுது? நமக்கு இப்ப தேவை சிறுத்தையை பிடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆளு, நல்ல ஒரு வேட்டக்காரன். நம்ம பால்ராஜ் சைடுல அப்படி ஒரு ஆள் இருக்காரு. யாரு? குன்னத்தூர்கார சேது. 15 வருஷமா நல்ல பழக்கம் இருக்கு. குறி வச்சு சொல்றதுல அவன மாதிரி ஆளே இல்ல. எப்படிப்பட்ட இலக்கா இருந்தாலும் ஷூட் பண்ணுவான். அப்படியா? அப்புறம் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு சிறுத்தை வரும்போது சேதுக்கு தெரியப்படுத்தலாம். நான் இத்தனை தேதி ஒருவன் சிறுத்தை உனக்கு லெட்டர் போடுவேன். நல்ல யோசனையே வராதா? சும்மா எதுவும் சொல்லிக்கிட்டு சிறுத்தை எப்போ வரும்னு நம்மளால முன்னாடியே சொல்ல முடியாது. அதனால சேதுவை இங்கேயே கூட்டு வந்து தங்க வைக்கலாம். மாசா மாசம் அவருக்குன்னு ஒரு சம்பளத்தை முடிவு பண்ணி கொடுக்கலாம். நம்ம கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் மாசம் 5 ரூபான்னு கொடுத்தா சேதுவுக்கு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போடலாம். இல்லை இது எனக்கு பத்தலைன்னா மற்றதை பால்ராஜ் பார்த்துக்குவாரு. சேது நீ சொல்றத கேட்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களும் இதுக்கு ஒத்துழைக்கணும். ஏன்னா சிறுத்தைக்கு ஜாதி மதம் தெரியாது. நம்ம ஊர்ல சுற்றுற சிறுத்தை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு வேட்டக்காரன் வேணுங்கிறது எனக்கு முதலே தெரியும். இந்த முடிவை நானே எடுத்துருப்பேனே. இதுக்கு தான் எல்லாரும் பெரிய மீட்டிங் போட்டீங்களா? ஆமா, இப்ப பேசுங்க. இந்த புத்தியே உங்களுக்கு முதல்ல தோணாம போச்சு? தோணாம ஒண்ணும் இல்ல. அப்புறம் காட்டு மிருகங்களை வேட்டையாடுறான்னு கேச போட்டு உள்ளதுக்கு போடுவாங்க. இதெல்லாம் நான் சொன்னா இந்த ஊர்ல எவனாவது கேட்டாதானே? யோ பன்னீரே, சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சுட்டு பேசணும். மாமிசத்தை தின்னு வாழற எந்த விலங்குகளாலும் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது அதை சுட்டு சாகடிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அதுல எந்த சட்ட சிக்கலும் வராது. இது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே இருக்கட்டும். ஆனா இதை பத்தி ஒரு வார்த்தை நம்ம கிட்ட பேசணும்ல. ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? வர்றவன் குன்னத்தூர்ல காடே கிடையாது. காடே இல்லாத ஊர்ல இருந்து வேட்டக்காரன் எப்படி வர முடியும்? ஒரு கருத்திருத்த என்ன மதம் மாறலாம்னு வந்திருக்கியா? ஐயே, நான் மதம் மாறுவோன்னு வரல. அப்ப தாமஸ் மதம் மாறுவான்னு நினைக்கிறேன். எதுக்கு? இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி என்ன கல்யாணம் பண்ண முடியும்? நான் தான் இந்துவாச்சே. அவன் பொய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறான். உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஃபாதர். அந்த ஆள் எப்போ வருவாரு? எந்த ஆளு? சேது. என்னைக்கு வராருன்னு எல்லாம் தெரியாது. எத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறது? அந்த ஆள் வந்து சிறுத்தையை கண்டிப்பா கொண்டுட்டு வரல. அப்படித்தான் நினைக்கிறேன். அப்பா ஏழுமலையானே, அவரு சீக்கிரம் கூட்டிட்டு வா. அந்த சிறுத்தை செத்ததை பார்த்ததுக்கு அப்புறம் நான் செத்தா கூட பரவாயில்ல. என்னடி,
அதுல எழுதியிருக்கிறதெல்லாம் பொய். பொம்பளைங்களை மனசுல நினைக்காம ஒரு மாசம் தவிர்க்கிறதுக்கு இந்த பூமியில யாராலையும் முடியாது. அத நம்பிதான் ஆகணும். தேவையில்ல, எனக்கு மருந்தும் வேண்டாம் மந்திரமும் வேண்டாம். அப்புறம் எப்படி சிறுத்தைய மறந்துட்டு கொள்ளுவ? அதுக்குதான் வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் வரப்போறாருல்ல. வருவார் வருவார். அவர் நம்ம பால்ராஜைய விட வயசானவர். அவர் இருக்காரோ இல்லையோ? அப்ப வரமாட்டாரா? ஆவியா வருவார் கனவுல. பாக்யா, அது என்னடி பாவம், ஏதோ ஒரு ஆளடி. இதுல போனா சர்ச் வருமா? வரும். வா கைசர். அக்கா, இந்த மாட்டை கொஞ்சம் கட்டிருக்கா. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம நேர்ல சந்திச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீ இங்க வந்த உடனே இந்த ஊர் சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் ஜான் பீட்டரையோ இல்ல என்னையோ நேர்ல சந்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வரும்போது இங்க தங்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளோட வரவும். தங்கறதுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் நாங்க பண்ணி தரோம். கடிதத்தை கண்டவுடன் உடனே புறப்பட்டு வரவும். இப்படிக்கு பிவி பால்ராஜ். அப்ப சேது வரமாட்டாரா? இல்ல, அவர் செத்து போயிட்டாரு. ஓஹோ, எத்தனை நாள் ஆச்சு? கொஞ்ச நாள் ஆச்சு. அப்பா சாகும்போது நான் ஊர்ல இல்ல. அப்ப உனக்குன்னு சொல்லி நிரந்தரமா ஒரு ஊர் கிடையாது இல்ல? இந்த மாதிரி தங்கறது இதுதான் முதல் தடவை. உனக்கு எனக்கு ஆகாது. அதனால என் அப்பா இருக்கும்போது நான் வீட்டுக்கே போக மாட்டேன். வேற எங்க போவ? ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டு இருப்பேன். ஓஹோ, ஐயோ, எவ்வளவு ஆச்சு? 40 ரூபா 50 பைசா. எழுதிக்க. ஆ, கணக்கில் எழுதிக்க. பழக்கெல்லாம் அதுக்கு எப்படிங்க கடன் கொடுக்க முடியும்? காசை கொடுங்க. எங்கிட்ட 1 ரூபா 30 காசு தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் கண்ணு மூக்கு தெரியாமல் சாப்பிட்டியா? நல்ல பசியாக இருந்தது. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. பண்ணுங்க, சர்ச் ஃபாதர் கணக்கில் எழுதிக்கங்க, இல்லைனா முதலாளி கணக்கில் எழுதிக்கங்க. ஃபாதர் என்ன சொந்தக்காரா? அவர் எனக்கு பொறுமையை சோதிக்காத. கல் கடையில் கணக்கு வச்சுட்டு ஃபாதர் கொடுப்பாருங்கிற மரியாதையாக காசை கொடு, இல்லை அந்த துப்பாக்கியை கொடு. துப்பாக்கி நான் தரமாட்டேன். வேணா கைசர் இங்க இருக்கட்டும். அதை இங்க கட்டி போட்டு 5 நாளைக்கு பாலும் பிஸ்கட் யார் தரது? காசை கொடுத்துட்டு போயா? அட, காசை தருவாரியா? இங்க தானே ஏன் தங்க போறாரு? அப்ப நீங்க கொடுங்க. சாயந்தரம் முதலாளி கணக்கு கொடுக்க வேண்டாம். அந்தோணிண்ண, உங்க பாணியில கேட்டு வாங்கி கொடுங்க. அந்தோணி, அடிதடி எல்லாம் வேண்டாம். பாவம். டேய், உனக்கு என்னை பத்தி சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்தோணி பேரை கேட்டா கொட்டுற தேழு கூட கொடுக்க மடக்கிக்கிட்டு பொந்துக்குள்ள போயிடும். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை. அந்த துப்பத்துட்டு போ. டேய், குடுற. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. கொடுத்துடு. கொடுத்துரு, அதான் நல்லது. ஜகச்சகல கில்லாடியா இருப்பான் போல இருக்கே. Oh!
சர்ச்சுக்கு எப்படி போனோம்? நேரா கிழக்கு பக்கம் போனா வரும். வெளியில போயா வந்துட்டாரா? வணக்கங்க. அப்பா செத்து போயிட்டாரு, அதனால லெட்டர் பார்த்தோம்னா நான் இங்க வந்துட்டேன். உன் பேர் என்ன? சிலுவை. ஆஹா, அப்ப நீ கிருஷ்ணன் தான் இல்ல? ஆமா. கிருஷ்ணனா இருந்துகிட்டு மூக்க முட்டை குடிச்சிட்டு நான் துப்பாக்கியமா கருத்து முன்னாடி வந்து நிக்கிற? ஐயோ, தெரியாம. வேலையை கொடுத்தா ஒழுங்கா செய்வானா? வேலை கொடுத்துதான் பாப்பமே. ஆமா, நம்ம வேலைக்கு ஒல வைக்காம இருந்தா சரி. நான் அவங்கிட்ட பேசி பாக்குறேன். வேட்டைக்கெல்லாம் போய் நல்லா பழக்கம் இருக்குல்ல? இருக்கு. சிறுத்தை சுட்டிருக்கியா? இல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? கிடைச்சா சுடுவேன். பிடிச்சு முன்னாடி நிக்க வைக்கிட்ட. சிறுத்தை முன்னால வந்தா உன்னால தைரியமா சுட முடியுமா? அது நம்பிக்கையா சொல்ல முடியாது, முயற்சி பண்றேன். முதல்ல அவன் கையில ஏதாவது காசை கொடுத்து ஊருக்கு அனுப்பு பாரு. துப்பாக்கிய நேரா பிடிக்க தெரியல, சிறுத்தைய சுட வேண்டாம். இவனா குறிப்பாத்து சுட்டா? என்னதான் இருந்தாலும் சேதுவோட பையன்ல. அது தூக்கி தூரப்போடு. வேண்டாம், காக்கா கறி தின்னா கண்ணுக்கு நல்லதான். வாட. பால்ராஜ் முதலாளியோட அப்பா தங்கியிருந்த குடிசை இது. இங்க தனியா தங்கிறதுக்கு உனக்கு ஒன்னும் பயமா இல்லையே? அதை விடு, அப்ப நீ சிறுத்தையை கொல்லாமங்கிறது போக மாட்ட. வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை தான் வரும், மத்த நேரத்துல அது வராது. பரவாயில்ல, அவசரம் ஒன்றும் இல்லை. அப்போ உனக்கு சொந்தன்னு சொல்லிக்கிட்டு யாரும் இல்லையா? கல்யாணம் ஆயிருச்சா? இல்லை. அப்போ நீ ஒண்டி கட்டையா? சித்தம் போக்கு சிவம் போக்குதான். இத்தனை நாளா நான் ஏன் ஊர் சுத்திட்டு இருந்தேன்னா, எங்கேயும் என்ன நிரந்தரமா வச்சுக்க மாட்டாங்க. எங்கேயாவது நான் நிரந்தரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சிறுத்தை கொஞ்சம் லேட்டாக வந்தால் நல்லாயிருக்கும். ஆ, அப்படின்னா நம்ம ஆளுக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. இந்த ஊரில் எனக்கு பிடிச்ச நிறையா விஷயம் இருக்கு. சாப்பாடு, வீடு, அப்புறம் இது, அப்புறம் நான் வரும்போது குளிச்சிட்டு இருந்த பொண்ணுங்க. சொன்னேன். போதுமா, அந்த பாத்திரத்தை இங்கே வச்சுருங்க, சும்மா கஷ்டப்பட வேண்டாம்ல. 300 ரூபாய்க்கு மேலே கணக்கு இருக்கு. பணத்தை பாலராஜ் முதலாளி தந்துடுவார்ல? தடுவார். கொஞ்சம் சாம்பார் வேணும். சாம்பார். ஏன் மாமனுக்கு புத்தி கெட்டு போச்சு? இல்லாட்டி இப்படி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து ஊர்க்காரங்க காசு அழிப்பாரா? கெட்டிக்காரன். மேலே இருந்த காக்காவை பார்க்காம சுட்டானே, பார்த்துக்கங்களேன். கின்னஸ் ரெக்கார்ட். அது மட்டும் இல்லைப்பா, நம்ம அந்தோணிய வந்த உடனே புரட்டி எடுத்துட்டான்ல. ஆமாம் ஆமாம், அன்னைக்கு என் காலில் சுலுகு பிடிச்சிருந்தது, இல்லைனா அவன் குடல உருவி இருப்பேன், கிழிச்சிருப்பேன். ஏய், இங்கே வாடா.
இந்த அந்தோனி அடிச்சே நீ? ஆமாம், என்ன அடிச்சாரு? அப்படின்னா நீ எல்லாரையும் அடிப்பியா? என்ன அடிச்சவங்கள அடிப்பேன். அப்ப நீ என்னையும் அடிப்ப? நீங்கன்னு இல்லை, யாரா இருந்தாலும் அடிச்சா அடிப்பேன். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஊர்ல எவன் மேலயாவது கைய வச்சா அடிக்கிற அடியில ஆளே இல்லாம போயிடுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீ போலாம். விடியா, நம்ம ஊருக்கு வந்திருக்காரு சிலுவ. அவர் பார்க்க ரொம்ப பாவமா தெரியறாரு. ரொம்ப அப்பாவின்னு நினைக்கிறேன். அப்பாவி ஒன்றும் இல்லை. நேற்று ராத்திரி பாத்ரூம் போக வெளியே வந்தப்போ யாரோ மறைஞ்சு நிற்கிற மாதிரி இருந்தது. யாருன்னு பார்த்தா இந்த ஆளு. என்னை பார்த்து பல்லு இழுக்கிறான். ராஜிகா, நம்ம குளிக்கிறது யாரும் அங்கிருந்து பார்க்குறாங்க. எங்க? எதுக்கு இங்க மறைஞ்சு உட்கார்ந்துருக்க? பொம்பளைங்க குளிக்கிறத பாக்குறதுக்கா? என்னங்க வீடு சரி பண்ண எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். வீடு சரியில்லைன்னு கஸ்டமர் வராமைய போறாங்க. என்ன வேணும்? இவ்வளவு ஆசைய வச்சுக்கிட்டு தான் குளிக்கும் போது ஒளிஞ்சிருந்து பாத்தியா? சரிவா. இனிமே கடன்லாம் கேட்காத. உயிரை பணையம் வச்சு செய்யற தொழில். போலீஸ் பிடிச்சிட்டு போனா ஒரு பைய 10 பைசா செலவு பண்ண மாட்டான். அதனால இனிமே பணத்தை கொடுத்துட்டு சரக்கு வாங்கிட்டு போ. சரி. என்ன சரி? அடுத்த தடவை காசு இல்லாம வந்துடாத. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் இல்லையாய் வாழ்ந்தவன் யாரா? எதுக்காக அங்க ஒளிஞ்சு நிக்கிற? பாக்கிறதுக்கு. யார? எதுக்கு? என்ன பார்க்கணும்? பார்க்கணும்னு தோணுச்சு. நீ நடக்கிறது, பேசுறது, இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உன் பேர் என்ன? பாக்கியா. பாக்கியலட்சுமி. இந்த ஊர்ல ஒரு கொல்லப்பட்டு வச்சிருக்காரு, அவரோட தம்பி பொண்ணு. நீங்க சீக்கிரம் வரணும்னு வேண்டிக்கிட்டே இருந்த. எதுக்கு? அந்த சிறுத்தையை கொல்றதுக்கு. பாவம், அது எங்காவது இருந்துட்டு போகுது. பாவம்? அது அந்த சிறுத்தையோட குணம் உங்களுக்கு சரியா தெரியாது. நான் இந்த நிலைமையில் இருக்க காரணமே அந்த சிறுத்தை தான். இல்லைன்னா கடிச்சு கொதறிடுச்சு. அம்மா இருந்திருந்தா எங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாரா? எனக்கு அப்பா அம்மா இல்லாம போனதுக்கு காரணம் அந்த சிறுத்தைதான். அம்மா, உன் பேர் என்ன?
டேய், அந்த பொண்ணு ஒரு அப்பாவி, உன் வேலைத்தனத்தையெல்லாம் வெட்ட காமிச்ச, உயிரோட ஊர் பேசற மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. அடிச்சுட்டு எங்க ஓடுற? உன்னை கையும் காலும் கட்டி தண்ணிக்குள்ள இறக்க போற. என்கிட்ட விளையாடுற இன்னைக்கு வசமா மாட்டுவேன், அதையும் பார்க்கலாம். இது கொண்டு போய் என்ன பண்ணுவ? சுட்டு சாப்பிடுவியா? ஏன் இஷ்டப்படி செய்வேன். நான் வேணும்னா நல்ல குழம்பு வச்சு தரவா? எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிடலாம். வேண்டாம், உனக்கு வேணா இதை எடுத்துட்டு போய் குழம்பு வச்சுக்க. இந்த பயப்படாத, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். குழம்பு வச்சு கொண்டு வருவா? வேண்டாம், நீ என்கிட்ட இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்காத, அது உனக்கு தான் பிரச்சனை. இதெல்லாம் அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. எது? அவன் கூட சிரிச்சிட்டு இருந்தது, நான் எல்லாத்தையும் பார்த்தேன். சந்திக்க போகாம என்ன பண்ற? அவன் நல்லவன் கிடையாது பாக்கியா. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. உனக்கு என்னடா ஆச்சு? ஒண்ணுலக்கா. இல்ல இல்ல, நானும் காலையில இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். டேய், வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காத, பொழப்பு தான் நமக்கு முக்கியம். கொஞ்ச நாளாவே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஜாதி மதத்தை மறந்து எதையும் செய்யாத. மத்ததெல்லாம் மறந்துடலாமா? இந்த வெள்ள சேவல் எங்க போச்சு? என்ன வேணும்? குழம்பு வச்சு தரீங்களா? யார் அது? என்ன இத குழம்பு வச்சு தரீங்களா? கோழிக்கறியோட சாராயம் குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நல்ல வெடக்கோழி. இந்த நல்லா மிளகா அரைச்சு காரம் கொஞ்சம் தூக்கலாவை. ஊர்க்காரங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாவம். யார் உங்க பொண்ண? இல்ல, அவ என் செகண்ட் ஒய்ஃப். மொத பொண்டாட்டி செத்துட்டா, அதுக்காக அவ கூட சேர்த்து சாக முடியுமா? வயசான காலத்துல நம்மளை பார்க்க ஒரு ஆள் வேணும்ல. ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ, வரதட்சணை வாங்காம நான் தான் அவளை கட்டிக்கிட்டேன்.
வாடா கைசர், போயிட்டு வரேன். முன்னாடி பேசுற விஷயமா மானத்தை நீயே கப்பல் ஏத்துற. ஏயா, ஏதோ நடக்க கூடாத விஷயம் நடந்துருச்சு. அதை இப்படித்தான் ஊருக்காரங்க முன்னாடி தண்டூரா போட்டு சொல்லுவியா? போயா வீட்டுக்குள்ள, உள்ள போன்னு சொல்றேன்ல. ஏமா உன்னதான், அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன்னு சொல்றேன்ல. என்னையா இங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க என்ன பயாஸ்கோப்பா காட்டுறாங்க? போங்கய்யா. இப்ப என்ன பண்றது வக்கீல்? இந்த சைத்தானால இங்க யாரும் மான மரியாதையோட வாழ முடியாது போல இருக்கு. யார பண்ணிருக்கியா சொல்ற? இவன் இல்லையா அந்த வேட்டைக்காரன் சிலுவை? அவன் இங்க இருந்தா பொண்ணுங்களை பொட்டிக்குள்ளதான் போட்டு பூட்டி வைக்கணும். அந்த சிலுவை ஒரு மார்க்கமா தான் சுத்துறான். அவனால இங்க பல குடும்பங்கள்ல குழப்பம் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். நல்ல வேளை எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்ல, நான் செஞ்ச பாக்கியம். அப்ப ஏன் கதி பாப்பா? அக்கா உள்ள போ. ஏண்டா உள்ள போ சொல்றல? வேண்டாம் வேண்டாம், மரியாதை இல்லாத இடத்துல பேசக்கூடாது, புரிஞ்சுதா? இந்திரம் கெட்டதும் பொன்னாலே, சந்திரம் கெட்டதும் பொன்னாலே, இந்திரம் கெட்டதும் பொன்னாலே, சந்திரம் கெட்டதும் பொன்னாலே, இந்த சிலுவையும் கெட்டது பொன்னாலே, ஊர்க்காரங்க கெட்டதும் பொன்னாலே. உன்ன பாம்பு கடிக்கணும்டா, நீ எல்லாம் அல்பாயஸ்ல போய் சேர்ந்துடுவேன். சந்திரம் கெட்டதும் பொன்னாலே. தத்துவ பாட்டா பாடுறானே, பட்டுக்கோட்டைக்கு சொந்தக்காரனா இருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். உன்கிட்ட யாரோ நல்லா கதை விட்டு இருக்காங்க. கதை ஒண்ணும் இல்ல, பன்னீரன் பொண்டாட்டி கதை தெரியும்ல, அதே மாதிரி பல வீடுகள்ல இந்த விஷயம் நடக்குது. மான மரியாதைக்கு பயந்துகிட்டே யாரும் சொல்றது இல்ல. யாரோட துணையும் இல்லாம வெளியே போக கூடாதுன்னு வாப்பா என்கிட்ட கண்டிஷனா சொல்லிட்டாரு. பாவண்டினி, அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு நான் எத்தனை தடவை போயிருக்கேன் தெரியுமா? நல்ல தமாஷா பேசுவாரு. சிறுத்தை கிடைச்சதும் அதை கொள்றதுக்கு முன்னாடி அது கை கால கட்டி என் முன்னாடி கொண்டு வரேன் சொல்லியிருக்காரு. அவ உன்ன ஒண்ணும் தொட்டுக்கிட்டே பேசுறது இல்லையே. குழந்தைத்தனமா சிரிப்பாரு, சில சமயம் காதை பிடிச்சி திருவாரு. ஏய், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடி. நீ என்ன சொன்னாலும் சரி, அவர் கூட பேசும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அடே பாவி, உனக்கு என்ன புத்தி கிட்ட கேட்டு போச்சா? இப்படி பேசுறதை என்னையோட நிறுத்திக்கோ, அப்புறமா பாக்கலாம். நான் வரேன். பாக்கியா, நான் வரம் தெரிஞ்சுதானே போறேன்? இல்ல, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. என் கூட பேச பிடிக்கலையா? பிடிக்காமலா இப்ப நின்னு பேசிட்டு இருக்கேன்? எனக்கு எல்லாமே தெரியும். வர வர நீ என்கிட்ட எதனால சரியா பேச மாட்டேங்கிற? அப்படி இல்ல, எதுவும் இல்லையே. நான் போறேன். பாக்கியா, கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் உன்னை மனசார விரும்புறேன் பாக்கியா. நீ என்ன சொல்ற? என் மனசுல அப்படி எந்த ஆசையும் இல்ல. எந்த ஆசையும் இல்லாமலா? ஏழு பகலும் ஏழு ராத்திரியும் என் கூடவே இருப்பேன்னு வாக்கு கொடுத்த, அதுல உண்மை இல்லையா? அது சும்மா விளையாட்டுக்கு சொன்ன. அப்படின்னா என் மேல உனக்கு விருப்பமே இல்லையா? சொல்லு பாக்கியா. என்ன சொல்றது கடவுளே? பாக்கியலட்சுமி. அந்த பொண்ணு பாவம், தினமும் ஒண்ணு சொல்ல வேண்டாம்.
பாவி, இதெல்லாம் எங்க இருந்து நான் திருட்டு வர? திருடுனது இல்ல, ஊர்க்காரங்க சன்மானமா கொடுத்தாங்களா? நானே எடுத்துக்கிட்டேன். அது சரி, அதுக்கு பேர் தான்டா திருட்டு. நீ இதை கொண்டு வரும்போது யாராவது பார்த்தாங்களா? பார்த்திருப்பாங்க. அப்ப ஊர்க்காரங்க சேர்ந்து என்ன உதைக்க போறாங்க? நான் எடுத்ததுக்கு உன்ன எதுக்கு உதைக்கணும்? அது சரி, நீ பண்ற போக்கிரி தனத்துக்கு உன்னையவன் கேப்பான். அதுவும் இவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சிருந்தா, இவ்வளவு பெரிய ஐட்டத்தை என்ன பண்ற? குழம்பு வச்சிரு. இனிமேல இவ்வளவு பெரிய பொருள்லாம் கொண்டு வராத. ஒரு தங்க செயின், வாட்ச், இந்த மாதிரி கை கடக்கமா கொண்டு வா. பார்க்கலாம். இதுக்கெல்லாம் எவ்வளவு எதிர்பார்க்கற? 100 ரூபாய்க்கு சார் கொடுத்தா போதும். போன தடவை தேங்காய் வாழைத்தாரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தல, நீ எனக்கு 10 ரூபா பாக்கி. அதுக்குண்டான சரக்கு இப்ப கொடுத்துரு. சிறுத்தையை பிடிக்க ஆளை கூட்டு வந்து நாம சிரமத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன், என்னாச்சு? நம்ம சைக்கிள் கடை பொன்னையா வீட்டுல இருந்த கோழிய காணோம். அந்த நாதாரி பையன் ராத்திரியோட ராத்திரியா லவுட்டிட்டு போயிட்டான். யாரு? வேற யாரையா? அந்த சிலுவைதான். நீங்க எல்லாம் ஏன் கூட இருந்திருந்தா அன்னைக்கு அவனை கொன்னிருக்கலாம். துப்பாக்கிய காமிச்சதும் யாரும் ஒரு வார்த்தை பேசல. இப்ப பேசி என்ன பண்ண? உழப்பத்து பூனையை பிடிச்சி புரண்டி வச்ச கதையா போச்சு. இதை பத்தி யாரும் ஃபாதர் கிட்ட சொல்லலையா? ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து ஃபாதர் கிட்ட அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா அவன் அவருக்கும் வச்சான்ல ஆப்பு. வெளியே சொன்னா வெக்க கேடு. ஃபாதர் வளர்த்த தென்னை மரத்துல ஒரு தேங்காய் கூட இல்ல. அதோட நிக்காது, நம்ம துணியையே உருவான். பாத்துக்கிட்டே இருங்க. வக்கீலே, வக்கீலே, இந்தா ஒரு பெட்டிஷன் எழுது. என்ன திருட்டா? திருடனது மட்டும் இல்ல, என் பொண்ண பயமுறுத்திருக்கா அந்த ராஸ்கல். ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு புண்ணாக்கு கலக்க வச்சிருந்த ஒரு பாத்திரத்தை சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான். அந்த சிலுவை தானே? சிலுவை. அவனை செவிலே அறையணும். அந்த புறம்போக்கு தான். இவனை பிடிச்சி உடனே போலீஸ்ல ஒப்படைக்கலனா இந்த ஊர்ல ஒரு பையனும் புள்ள குட்டிகளை கூட வச்சுட்டு பொழப்புத்தனம் நடத்த முடியாது. அவன் முன்னாடி நின்னா கண்ணை நோண்டி வித்தால வித்துருவான். வக்கீல நீ எழுது. பாயி, பாயறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல வக்கீல. போலீஸுக்கு 100 ரூபா கொடுத்தாவது அவனை தூக்கி உள்ள வைக்கணும். அப்ப ஒரு நிமிஷம் வா. என்ன வாயா, சீக்கிரம் வா. உனக்கு வயசு வந்த ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு கல்யாணம் காட்சி பண்ணணும்ல. ஆமா. அது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? அந்த சிலுவை ஒரு வீட்டுக்குள்ள போனா அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ அல்லாஹ், போனதெல்லாம் போகட்டும். அந்த சிலுவை ரொம்ப மோசமானவன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னை பின்னி எடுத்துருவான். இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கவா வேண்டாம சொல்லு. வேண்டாம் வைக்கல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நல்ல வேலை என்ன காப்பாத்தன. அப்ப என் கூட வா. என்ன விஷயம் ஃபாதர், இப்படி ஓடி வரீங்க? ஓடாம என்ன பண்றது? சர்ச்சில் என்னால உட்கார முடியல. என்ன பிரச்சனை? எல்லாம் உன்னால வந்த வினை. என்னாலயா? குன்றத்தூர்ல சேது கூப்பிடலாம் நீதானே சொன்ன? சொல்லு. ஆமா. ஆனா அவரோட பையன் சிலுவை இந்த ஊருக்கு என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கே சொன்ன. கை காசு கொடுத்து அனுப்பிவிடு, அவன் நம்ம வேலைக்கே உழ வச்சிருவான்னு கேட்டியா? அது சரி, அதுக்கு நான் மட்டும்தான் காரணமா? நீங்க சொன்னதாலதான் லெட்டர் எழுதுனேன். உங்க விருப்பப்படிதான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன், பிரச்சனை இப்ப உனக்கு இல்ல, பிரச்சனை எல்லாம் எனக்குதான். அவன் மேல எத்தனை கம்ப்ளைண்ட் வருது கேக்குறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நீங்க என்ன பதில் சொன்னாலும் இந்த ஊர்ல கேப்பாங்க. ஆனா நான் இழந்த பணத்தை யாரு தருவா? இது என்ன தெரியுமா? அவனோட செலவெல்லாம் நான் ஏத்துப்பேன்னு சொன்னேன்ல, இந்த மாசம் அவனோட செலவு படிக்கிறேன் கேளுங்க. பொயின் ஷாப்பில் 924 ரூபா 70 பைசா, கோவிந்தனோட ஹோட்டலில் 812 ரூபா, மற்றபடி அவன் ஊதின செலவு 212 ரூபா, பலசரக்கு கடையில் 450 ரூபா, எல்லாம் சேர்த்து 2446 ரூபா 70 பைசா. இதெல்லாம் போதாமல் கைமாத்தா என்கிட்ட ரொக்கமாக வாங்கின பணம் 600 ரூபா. இதுக்கெல்லாம் நான் எங்கே போவேன்? ஒரு கெசல்டராவே செய்ய மாட்டான் இவ்வளவு செலவு. கடைசியில் உங்களையும் சண்டை போட வச்சுட்டான். நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், மாமா அவனை ஊரை விட்டு அனுப்புங்கன்னு. அப்போ என்ன சொன்னீங்க? எனக்கு பொறாமன்னு. ரைஃபிள் ஷூட்டிங்கில் என்ன அடிச்சுக்க ஆளே இல்லை. இப்படியே போனால் நாளைக்கு அவன் உங்கள் தலைமையில் ஏறி மிளக அரைப்பான். அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு அவனை இந்த ஊரை விட்டே துரத்தணும். உங்களுக்கு சம்மதம் தானே? நான் இதை ஃபேஸ் பண்ணலாம்ல. யார் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அவன் இந்த ஊரில் இருக்கக்கூடாது. முதலாளி. என்ன? ஒரு 200 ரூபாய் வேணும், உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்க சொன்னான். யார்? அந்த சிலுவை தான். இந்த மாதம் 10 முறை என் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டான். கேடு கட்ட பய, எங்கெல்லாம் படிக்க வச்சிருக்கான். நல்ல ஜென்மம், என் முன்னாடி நிக்காத போயிடு. அப்ப என் 200 ரூபாய் அவங்க அப்பன் தருவான் சேது. என்னாச்சு? இவகிட்டையும் பாக்கி வச்சிருக்கான், அதையும் நான் தான் கொடுக்கணும். அந்தோனி, அவன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டான், ஜாக்கிரத. நீ போய் உன் பொருளெல்லாம் எடுத்துட்டு வா. எதுக்கு எடுக்கணும்? எடுனா மரியாதையா எடுறா. விஷயம் என்னன்னு சொல்லாம. விஷயம் தெரியல.
இந்த விஷயத்தை நாம அப்புறம் பேசினா என்ன? ஏன் ஃபாதர் பயமா இருக்கா? பயப்படாம என்ன பண்றது? மனுஷங்கிட்ட பேசலாம், இந்த காட்டு பயக்கிட்ட என்ன பேசுறது? இந்த நேரத்தில் அவனை ஊருக்கு அனுப்புறத பத்தி பேசுறது நல்லது இல்ல. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு அடி வாங்கிட்டு சிரிக்கிறியா நீ? இப்ப தெரியுதா இந்த ஊர்காரங்கிட்ட விளையாண்டா என்ன நடக்குது? டேய், சீக்கிரமா உன் பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணு. இனி நீ ஒரு நிமிஷம் இங்க இருக்கூடாது. அப்ப சிறுத்தை வந்தா அந்த பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். இங்க இருந்து போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் போக மாட்டேன். போக மாட்டியா? இனி இந்த ஊர்ல உன்னோட உதவி யாருக்கும் தேவையில்லை. இனிமே நீங்க இருந்தா உனக்கு யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. என்னோட குடிசையிலேயே உன்னை தங்க வைக்க மாட்டேன். நீ போகாட்டி இந்த ஊர்காரங்களை அடிச்சு கொள்ளுருவாங்க. என்ன வேணா செய்யுங்க, நான் போறதா இல்ல. சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? காலையில இருந்து வெறும் வயிறு, பசி தாங்க முடியல. நீ சாப்பிடலன்னு யார் அழுதா? போ இங்க இருந்து. பொறுக்கி. என்னக்கா? யாருக்கா? அவனா, அந்த சிலுவை. ஏய், அந்த பொறம்ப கிங்கி வந்துட்டான். வேணா, நீ போக வேணா, அவன் போயிட்டான். கையும் காலையும் அடிச்சு உடைச்சிருக்கணும். அதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல வக்கீல. எலும்பு கூடனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் வேலையை காட்டுவான்ல. ஆனா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான் வக்கீல. அன்னைக்கு அவன் மேல வீசின கல்லுல ஒண்ணு என் மேல பட்டிருந்தாலும் இன்னைக்கு என்ன உயிரோட பாத்துருக்கு. நடக்கிறது பறக்கிறது எல்லாம் தின்னா அப்படித்தான் இருப்பான் அவன். டீ குடிங்க. பார்த்தா தெரியலனாலும் ஆளு ரொம்ப ஸ்ட்ராங். தோ வந்துட்டானே. ஒரு டீ கொடுங்க. கொடுக்க முடியாது. கொஞ்சம் சுடுதண்ணியாவது கொடுங்க. கொதிக்கிற தண்ணியை மூஞ்சில ஊத்திடுவேன். பேசாம போயிடு. போறான்னு சொன்னா போ மாட்டியா? முதல்ல நாய குடிக்க போயா? கூட்டிட்டு போயா? போன் சொல்ற போ. கைசர், ரெண்டும் மிருகம், ரெண்டுத்துக்கும் புத்தி கிடையாது. உனக்கு இருக்கா? ஏன் முதல்ல அடிச்சிட்டாங்கல்ல? அது பரவாயில்ல, கல்லால் அடிச்சதுதான், தடுக்க முடியல. ஏதாவது சாப்பிட்டியா? பச்சை தண்ணி கூட உனக்கு கொடுக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டாங்க. அப்புறம் இது கொண்டு வந்த? என்னால உன்னை இந்த நிலைமையில விட முடியல. எதுக்கு இதெல்லாம்? நீ யாரு? என் கூட பிறந்தவளா? இந்தா சாப்பிடு. உன்னை தேடாத இடம் இல்லை. நீ போயிட்டேன்னு நினச்சேன். போகலான்னு தான் நினச்சேன்.
ஆனா அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் போகாம எங்க இருந்துட்ட? அப்புறம் உங்க அம்மாவை கொண்ட சிறுத்தையை யார் கொல்லுவா? ஃபாதரும் பால்ராஜ் முதலாளியும் சொல்லும்போது போகலான்னு தான் நினச்சேன். அப்போதான் உன் ஞாபகம் வந்தது. நல்லதுக்கு தான். நீ எதுக்காக வந்தியோ அந்த வேலையை முடிச்சுட்டு ஊர்க்காரங்க கிட்ட நல்ல பேரிடு. அதை விட்டுட்டு பொம்பளைங்க பின்னாடி சுத்தாத. உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு இந்த ஊர் முன்னாடி மரியாதையோடு வாழலாம்ல. எனக்கு எவன் பொண்ணு தருவான்? எதுக்கு தரணும்? உனக்கு பிடிச்சிருந்தா கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ. என் கூட நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன ஆசைப்படுற பொண்ணு கிடைக்கணும்ல. நான் போதுமா சொல்லு. நான் போதுமா? கோமாளி மாதிரி சிரிக்கிற. யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் இது ஒரு விபத்துன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. சில பேர் தற்கொலைன்னு பேசிக்கிறாங்க. தாமஸ்க்கு எதிரிங்க யாருமே கிடையாது. போலீஸ்கிட்ட நீ சொல்லல, நான் தான் கொண்டேன்னு. நீ வேணும்னு செய்யலையே, தெரியாம தானே இருந்தாலும் என்னால தானே. அப்படி இல்லை சிலுவ, போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போனா தாமஸ் திரும்ப வரவா போறான். அதையும் நினைச்சு வருத்தப்படாத. நான் சர்ச்சுக்கு போறேன். ஒரு பிடி மண்ணாவது நான் அவனுக்காக போடணும்.
நீ என் வாழ்க்கையை நேசம் பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன். தண்ணி அடிச்சுட்டு இங்க வந்த படுத்திருக்க, வெளியே போட. ஃபாதர், நான் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்பு உனக்கா? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கொடுக்கறது. ஒரு துளி கூட நான் குடிக்கல, நடந்ததெல்லாம் சொல்லணும். விடிஞ்சதுக்கு அப்புறமா அர்த்தராத்திரில வந்துட்டான் மனுஷனோட உயிரை வாங்க. விடுகிற வரைக்கும் காத்திருந்தா என் மனசாட்சி என்ன கொண்டுடும் ஃபாதர். மனசெல்லாம் ரணமா இருக்கு. தாமஸ் இருந்தது விபத்தில் ஃபாதர், நான் தான் கொண்டேன். மலையிலிருந்து தள்ளி விட்டேன். விடிஞ்சிருச்சு சிலுவை. இந்த அங்கி அணிஞ்ச நாள்லேருந்து இது வரைக்கும் இப்படி ஒரு உருக்கமான பாவமன்னிப்பை கேட்டதில்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். போற ஃபாதர், என் கைசர் அந்த பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிடுங்க. இல்லை என்ன, போலீஸ் என்னை கொண்டு போகும்போது அவனை யார் பார்த்துப்பான்? எனக்கு அந்த நாய் மட்டும்தான் இருக்கு. அப்படி சொல்லாத, உன்னை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாக்யலட்சுமி இப்போ எனக்கும் உன் கூட பழகணும்னு தோணுது. நான் கொலகார, நீங்க தான் எப்படியாவது எனக்கு தண்டனை வாங்கி தரணும். போலீஸும் கோர்ட்டும் மனுஷங்களை திருத்துறதுக்காக மட்டும்தான். அதுக்கு தான் அவசியம் இல்லையே. நீ தான் உன் தப்ப உனக்கு திருந்துட்டியே. அது மட்டும் இல்லாம பாவ மன்னிப்பு கர்ப்ப ரகசியம், அதை வெளியில யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. இல்லைன்னா என் மனசு உறுத்திட்டே இருக்கும் ஃபாதர். நீ ஜெயிலுக்கு போனா மட்டும் உன் மனசு உறுத்தாம போயிடுமா சொல்ல? அப்படி இல்லை, நீ இதை தெரிஞ்சு செய்யல. தெரியாம ஒரு விபத்து நடந்துருச்சு, அதனால பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கு. அவங்கள தவிக்க விட்டுட்டு போறது தான் தெய்வத்தோட பார்வையில பெரிய குத்தம். அது மட்டும் இல்ல, உன்கிட்ட ஒரு பொறுப்பா படைச்சிருக்காங்க. அதை மறந்துட்டு ஊர்க்காரங்களுடைய சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை பரிதவிக்க விட்டுட்டு நீ எந்த நரகத்துல தண்டனை அனுபவிச்சாலும் உனக்கு மன அமைதி வருமா? ரெண்டு நாளுக்குள்ள நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. 100 வருஷம் நீ காத்திருந்தாலும் உன்னால சில பேரை புரிஞ்சுக்க முடியாது. அதே நான் புரிஞ்சுக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதும். ஏன், 1 நிமிஷம் போதும். ஊருக்குள்ள பொம்பளைங்க பின்னாடி சுத்திக்கிட்டும் திருடிக்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டு இருந்த அவன் 1 மணி நேரத்துல திருந்திட்டான்னு எப்படி சொல்றீங்க ஃபாதர்? உன்னால அந்த வீட்டுக்கு முடியுமா இல்லையா? வீடு தரேன். ஆனா என்ன ஆனான்னு இருக்கிற? நேத்துதான் 10 மூட்டை குறுமிளகு அந்த சாலையில இறக்குனேன். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், எந்த பிரச்சனையும் வராது. இனி அவன் என்ன பண்ணாலும் நீங்க தான் பொறுப்பு. சரி, ஒத்துக்கிறேன். உன்னோட சரக்குக்கு சிலுவையே பாதுகாப்பா இருப்பா, போதுமா? நல்லா சொன்னீங்க, திருடன் கையிலேயே சாவி. தம்பி ஆண்ட்ரூ, கொஞ்சம் மனசாட்சி மட்டும் இருந்தா திருடன மாதிரி காவல் காக்க முடியாது. இஷ்டத்துக்கு முடிவெடுப்பாங்க,
அப்புறம் அவங்களே வேண்டான்னு சொல்லுவாங்க. என்னாச்சு? ஊருக்காரங்கெல்லாம் பெருசா ஒரு முடிவு எடுத்தாங்க, இந்த சிலுவ பயலுக்கு ஒருவாய் தண்ணி கூட கொடுக்காம இந்த ஊரை விட்டே விரட்டணும்னு. ஃபாதர் தான் ஃபுல் பெர்மிஷன் கொடுத்து இந்த ஊருக்குள்ளேயே அவனை தங்க வச்சிருக்காரு. பால்ராஜ் இந்த விஷயத்த கண்டுக்கிறதா தெரியல. மாரப்பணம் கடையில இருந்து மளிகை சாமான் வாங்கிட்டு போறான் அந்த சிலுவ. அவன் ஃபாதர் கிட்ட பாவம் மன்னிப்பு வாங்கிட்டான், அவன் தப்பா உணர்ந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். திடீர்னு இப்படி புத்தராகி போயிட்டீங்களா வைத்தியர? ஆத்து நிறைய வெள்ளம் போனாலும் நாய் நக்கித்தானே குடிக்கும். என்ன எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? விசேஷம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே. சிலுவையை இந்த ஊர்ல தங்க வைக்கிறதுக்கு நீங்க தானே அனுமதி கொடுத்தீங்க. ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு அவனை இங்க தங்க வச்சீங்க? இந்த ஊர்ல நாங்க யாரும் நிம்மதியா வாழ வேண்டாமா? ஊர் நிம்மதியை பத்தி நீயா பேசுற? உன்னால இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, முதல்ல நீ ஒழுங்கா நடந்துக்க. முதுகுக்கு பின்னாடி அழுக்க வச்சுக்கிட்டு முன்னாடி போறவன பார்த்து சிரிக்க கூடாது. அந்த கேடு கெட்டவன் இனியும் இந்த ஊர்ல தங்குறதா இருந்தா இந்த ஊரை கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவான். அவன் பண்ண அட்டுடைய எல்லாமே உங்களுக்கும் தெரியும். வேற வேட்டக்காரன் நம்மள கிடைக்க மாட்டானா? வக்கீலு, ஒரு மனுஷனை கெட்டவன்னு சீக்கிரம் ஒதுக்கிற முடியும். நீங்க சொல்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் பண்ணவன் தான். இப்ப அவன் தப்ப உணர்ந்துட்டான், திருந்தணும் நினைக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாப்போமே. எதுக்காக இந்த மாதிரி விஷ பரீட்சை எடுக்கிறீங்க ஃபாதர்? நாயோட வாளை நிமித்தி பார்க்கலான்னு முயற்சி எடுக்கிறார் போல ஃபாதர். ஒருவேளை நிமித்திட்டா? நிமிரம் நிமிரம். ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், இனி அவனால ஏதாவது தொல்லை ஏற்பட்டா நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியது வரும். சரி, ஒத்துக்கிறேன். நீங்க சர்ச் வேலையை மட்டும் பார்த்தா போதாத? ஊருக்குள்ள பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவனை திருத்தணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்து? அதை நான் பாத்துக்கிறேன். முன்ன மாதிரி என்கிட்ட நடந்துகிட்டா நான் அவனை சும்மா விட மாட்டேன். போனா போதுன்னு இத்தனை நாள் விட்டுட்டேன், இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது. நீங்க அவனை மன்னிச்சதுனால சர்ச்சுக்கே கெட்ட பேரு. சர்ச்சுக்கு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா கிறிஸ்டியன்ஸ்க்கும் தான். பேசிய மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணதுனால கர்த்தருக்கு எந்த கெட்ட பேரும் உண்டாகல. எல்லாரும் சேர்ந்து அந்த சிலுவையை கல்லால் அடிச்சு வரட்டீங்க. இதுவரைக்கும் நீங்க தப்பே பண்ணது இல்லையா? சொல்லுங்க. சிலுவை நல்லா ஃபாதரை கவனிச்சிருக்கான் போல இருக்கு. உங்களுக்கு எல்லாம் பட்டாதான் புரியும். ஆமா ஆமா. உன்னை தங்க வச்சது இந்த ஊர்க்காரங்க யாருக்கும் பிடிக்கல. அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு வந்திருக்க. பழைய மாதிரி வேதாள முருங்கை மரம் ஏறுமா? இல்ல. இத்தனை நாள் நீ எப்படியோ இருந்துட்ட, உன்னை கேட்க ஆள் இல்லை, இனி எந்த தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டிய. இல்லை. சத்தியமா? உங்கள் மேலே சத்தியம். அப்புறம் என் கையில் அவ்வளோ காசு இல்லை, செலவு கொஞ்சம் குறைச்சிக்கணும். சாராயம் குடிக்காமல் இருக்க முடியலன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கேளு, நான் தரேன். கள்ளச்சாராயம் ராமசாமியோட தொடர்பு வேணாங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்காக தான் நான் ஊருக்குள்ளே திருடிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தரீங்களா? ஆ, சும்மா சுத்திக்கிட்டு இருக்கும்போது தான் தேவையில்லாதெல்லாம் நினைக்க தோணும். உங்களுக்கும் தொந்தரவு இருக்காது. வேலை செஞ்சு சாப்பிட்ற சுகம் என்னன்னு உனக்கு தெரியணும். ஆ, நான் யோசிக்கிறேன். இனி அதை பற்றி யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் அவனை அழைச்சிக்கிட்டார்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அப்புறம் நான் வந்தது, தாமஸோட வண்டி சும்மா கிடக்கிறதுல யாருக்கு என்ன பிரயோஜனம்? காலைங்களுக்கு தீனி போடணும், வீட்டு செலவு இருக்குல்ல, அதனால் அதை யாருக்காவது நாள் வாடகை விடலாம். நான் அதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடும் பண்ணிட்டேன். யார் ஃபாதர்? அது காசையெல்லாம் ஒழுங்காக கொடுத்துருவான். நம்ம சிலுவை தான். அது சரியே வராது. வேற யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. அவன் இப்போ முன்ன மாதிரி இல்லை. வேணா ஃபாதர், அவன் இந்த வீட்டுக்கு வரதுல எனக்கு இஷ்டம் இல்லை. வேண்டாம், வரமாட்டான். இந்த வீட்டு வாசுப்படி ஏறி வரமாட்டான். போதுமா? வண்டியை கொண்டு போறதுன்னா அதுக்கு உண்டான வாடகையை நானே வந்து கொடுத்துட்றேன். வண்டியை ஓட்டுறது யாரா இருந்தா என்ன? என்ன எனக்கு கூட தரமாட்டியா? இது என்ன புது விதியா? விடியாத இரவுகள் தானே உனை தேடும் அதிசயங்கள் அதிகாலை நேரங்கள். சிலுவ, யார் உனக்கு இந்த பேர் வச்சா? நல்ல பேரு. எங்க அம்மா சர்ச்சில் வச்ச பேர். உன் பேருக்கு என் பேர் எவ்வளவோ பரவாயில்ல. பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமினா லக்ஷ்மி தெய்வத்தோட பேரு.
பாக்கியான கூப்பிடலாம், லக்ஷ்மின்னு கூப்பிடலாம். உன் பேரை பாரு, சிலுவ. குன்னத்தூர் இப்படிதான் காடு மலையமா இருக்குமா? நான் பிறந்ததுதான் குன்னத்தூர். எனக்கு பட்டணம்னா ரொம்ப பிடிக்கும். பக்கத்தூர் வரைக்கும் போயிருக்கேன். ஒரு நாள் குன்னத்தூருக்கு வரேன் பாரு. போய் பாரு. இந்த ஊர் மாதிரி இல்லை, என்கிட்ட பேசுற மாதிரி அங்க பேசுனா அப்புறம் தெரியும். என்ன தெரியும்? நான் தனியா போக மாட்டேனே, நீ தானே என் கூட வருவேன். வருவேன், கனவுலதான் வருவேன். கனவெல்லாம் இல்ல, நிஜமாவே நீயும் நானும் சேர்ந்து அந்த ஊருக்கு போகத்தான் போறோம். போறேன் நீ, சும்மா உளறிக்கிட்ட. ஊர்க்காரங்க கிட்ட கெட்ட பேர் வாங்காத. இப்பவே ஒரு மாதிரியா தான் பேசுறாங்க. பேசட்டும், அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு வர்ற மாப்பிள்ளைங்க உன்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட கூடாதேன்னு தான். என்ன எவனும் பார்க்கவும் வர வேண்டாம், கட்டிக்கவும் வேண்டாம். எனக்கு நீங்க போதும், பேரை மட்டும் மாத்தணும். சும்மா உளறாத போ அங்க இருந்து. என்னடி ஊருக்குள்ள வேற ஆம்பளைங்களே இல்லையா? நாங்களும் ஆம்பளைங்க தான். கோபத்தை கலராதீங்க, நீ போ. சிலுவ, அதிகமா என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க ஒரே புல்லட்ல உன் கதையை முடிச்சிருவேன். விலகி போறது பயத்தில் இல்லை, எனக்காக பறிஞ்சு பேசினார்ல அந்த ஃபாதரோட பேரு கிடக்கூடாதுன்னு தான். உங்கள் காலில் விழுந்து கேட்குற பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்கள்லாம் என்னென்னமோ பண்ணியும் இந்த ஊரை விட்டு அவனை அனுப்ப முடியல, அப்படி தானே? அதுக்கு நான் என்ன செய்யறது? நம்ம சர்ச்சு ஃபாதர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு, நம்ம பால்ராஜையா அவன் செலவுக்கு பணமே கொடுக்குறாரு. ருசி கண்ட பூனை பாலை வேணான்னு சொல்லுமா? கோழி குழம்பு வச்சு கொடுக்கறதுக்கும் கூப்பிட்டு உபசரிக்கிறதுக்கும் இந்த ஊரில் தான் ஆளுங்க இருக்காங்களே. நீ எங்கேயோ தாக்குற மாதிரி இருக்க. புரிஞ்சா சரி. ஏன், ராஜாமணிக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்கு என்ன தேவையோ அதை நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். நீ கொடுத்தா எவ்வளையா கொடுப்பேன்? காக்கா கொத்துனா பசுவுக்கு வலிக்கவா போது? சே, என் குடும்பத்தை பற்றி அனாவசியமாக பேசுனேன். இவங்களுக்கும் எனக்கு சொல்ல வந்துட்டான். நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு கதை. அந்த சிலுவன் பொண்ணை வச்சிருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏண்டோ, என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறேன். அடிக்க வேண்டியது இவன இல்ல, ஒண்ணும் தெரியாத பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றானே, அவனை போய் அடிங்க. உங்க பொண்ணையும் அவனையும் ஏரிக்கரையில பார்த்தேன், சந்தேகமா இருந்தா அவன்கிட்டயே போய் கேட்டு பாருங்க. கூப்பிட்டாங்க சில வீடுகளுக்கு நான் போயிருக்கேன், அதுவும் நானா போல, அவங்க தான் கூப்பிட்டாங்க. நானா எந்த வீட்லயாவது போய் பிரச்சனை பண்ணியிருக்கேனா? நீங்களே சொல்லுங்க, என் மேலதான் தப்புன்னா என்னை வெட்டி ஆத்துல போடுங்க. இந்தாங்க. பெருசே, அவன் பேசுற பேச்சும் செய்யற செய்கையும் பார்த்தா அவன் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு தோணுது. நீ என்ன சொல்ற? உங்க பொண்ணு அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான், நீங்க ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க? நான் வீட்டுக்கு கிளம்புறேன், 15,000 ரூபாய்க்கு மேல போச்சு. போன தடவை 30 ரூபாய்க்கு மேல வந்தது, அதை மறந்துட்டீங்களா? இன்னைக்கு எவன் மூஞ்சில முழிச்சுன்னே தெரியல. எழுந்துடுற, நாம போலாம். அட உட்காரியா? உட்கார்ந்தாலும் கையில காசு வேணும்ல. சும்மா உட்கார்றதான், உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறதா என்ன? அண்ணி
என்ன உடம்பு சரியில்லையா? மயக்கம் வர்ற மாதிரி இருந்தது, இப்போ பரவாயில்ல. ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? நான் கூட்டிகிட்டு போகிறேன். எதுக்கு? நேரம் நெருங்கிடுச்சு, என்னை கூட்டிகிட்டு போங்க. ஆளுங்க வந்திருக்காங்க. யார்? என் கண்ணு முன்னாடியே இருக்காங்க. என் அப்பாவும் அம்மாவும் என் மனைவியும் என் மகன் தாமஸும் கூப்பிடுறாங்க. உன் பேர் என்ன? என் பேரு சிலுவ. உட்காரு. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை நேரில் சந்திச்சு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்த நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துற? உங்க வண்டிக்குண்டான வாடகையை தானே நான் தரேன். நீ போய் சொல்ற. மாட்டு வண்டிக்கு எவ்வளவு வாடகை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். தாமஸ் அவனுக்கு தெரியுமா சிலுவ? தெரியும். அவன் செத்தது எப்படின்னு உனக்கு தெரியுமா? அது அப்பா கண்ட பொறுக்கையில வீட்டுல விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி வாடகை கொடுக்க. அந்த காரண கட்டிங்க வரவேனா? அதெல்லாம் ஃாதரே கொண்டு கொடுப்பாரு. ஃாதர் தான் இங்க கொடுக்க சொன்னாரு. அவருக்கு ஏதோ வேலை இருக்கான். நான் உள்ள வரல, வெளிய தான் நின்னுட்டு இருந்தேன். நான் தான் அவரை உள்ள கூப்பிட்டேன். இல்லாட்டி தாகத்திலேயே நான் செத்துறேன். இந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. இனிமே அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாரு, நீங்க வந்த சிறுபலைய எடுத்து என்ன பேசுற? அவன் ஒரு மனுஷங்கிறத மறந்துடாத, செஞ்சதை மறக்கக்கூடாது. நன்றி வேணுமா? என்ன ஆண்ட்ருக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமா வேணுமா? இது அவன் அப்ப சம்பாதிச்ச சொத்து ஒண்ணு இல்ல, கேட்கும் போதெல்லாம் வாரி வாரி கொடுக்கறதுக்கு. இதான் இந்த மாசத்து கணக்கு. காய்கறி தோட்டத்துக்கு உரம் வாங்கின காசை விட கம்மியாக இருக்கு. நல்ல விளைச்சல் இருந்தோம், கள்ளாவோட காசை காணோம். இதில் வந்த லாபமெல்லாம் எங்கே போச்சுனே தெரியல. சரிதா, உன் மனசை நோகடிக்கணும்னு நான் பேசலை. ஒரு மாசத்தில் அவன் எத்தனை பணம் அடிக்கிறான் எனக்கு, அடுத்து இந்த நிர்வாகமெல்லாம் அவன் தானே பார்த்துக்கணும். நான் இதெல்லாம் சொல்லாமல் இல்லைப்பா, ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. வேற யார் சொன்னாதான் அவன் கேட்பான்? அப்படி ஒருத்தர் சொல்லி கேட்கிற குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை நான். நாங்கள் காசு படத்தில் குறைஞ்சவங்க தான், ஆனால் கௌரவத்தில் இல்லை. உன் குடும்பத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இது கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து, இதை வீணா அழிச்சிடாத. அப்படின்னா ஒரு காரியம் பண்ணலாம், நான் வேணா இங்கிருந்து போயிடுறேன். என்ன, உங்கள் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்துக்கோங்க. எப்பவும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இதான் உன் இஷ்டம், உன்னை யாரும் இங்கே தடுக்கல. புருஷன் கூட இல்லைன்னா அவன் நிம்மதியாவது இருப்பா. ஓ, அப்படி போடுங்க. உங்கள் எல்லாருக்கும் ஆசாத் தான் போல இருக்கு. உங்க பொண்ணுக்கு வேற பையனை பார்த்துருப்பீங்க, அது நடக்கும் நினைக்காதீங்க. இவளோட அழகை பார்த்து மயங்கி நான் ஒன்றும் இப்ப பின்னாடி சுத்தல, இந்த சொத்துக்காக தான் சுத்தினேன். அதை அடையாம நான் இங்கிருந்து போக மாட்டேன் என் மாமா. சிலுவை இப்ப இங்க குடிக்கிறது இல்ல, பாட்டில் வாங்கிட்டு சாலைக்கு போயிடுறான். எனக்கு என்னவோ ஃபாதரும் இதை ருசி பார்த்துருப்பாருன்னு தோணுது. அதனால தானே இங்க உட்காந்து குடிக்காம அங்க வாங்கிட்டு போறான். அவங்க கிட்ட இருந்து எல்லா கெட்ட பழக்கத்தையும் கத்துக்கிட்டு நம்ம ஃபாதர் ஒரே அடியா மேல போய் சேர போறாரு. போலாமா? என்ன, இன்னைக்கு போக வேண்டாமா? பணம் கிடைக்கல. எவனுக்கு தூக்கி கொடுக்க உங்க மாமா இவ்வளவு சொத்தை சம்பாரிச்சு வச்சிருக்காரு, இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு போகாம இருக்க வேண்டியதான். நேத்து நம்ம பாக்கெட்ல இருந்து போன பணம் 7000 ரூபாய். எப்படியாவது விட்டதை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு போகணுங்கிறேன். நம்ம சேனாதிபதி வந்தா முதல்ல ஆண்ட்ரூ எங்கன்னு கேட்பாரு. அந்த நாதாரி முன்னாடி நம்ம மானம் போகணுமா? நாளைக்கு எப்படியாவது போகலாம். நாளைக்கு போகிறதுக்கும் பணம் வேணும்ல. அதுக்கு ஒரு வழி இருக்கு.
ஜினத்து ஏமா அந்த பந்தத்தை எடுத்துட்டு வா. நீ திருந்தவே மாட்டியா? நீ இல்லையா? இல்ல. வேற யாரு? இவன் தான். நானா? அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். ஊர்க்காரங்க அடிச்சு கொண்டா கேசே இல்ல. போதும், எப்படியோ பொருள் கிடைச்சிருச்சு. உன்னை கொண்டு போய் அந்த ஃபாதர்ட்ட ஒப்படப்போம். அவரும் தெரிஞ்சுக்கிட்டு லட்சணத்தை. உன்ன அந்த ஃபாதர் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காரு. அவரு இதுக்கு பதில் சொல்லிட்டோம். என்ன பிரச்சனை? என் வீட்டுக்குள்ள புந்து 25 பவுன் நகையை திருடி இருக்கான். ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து இவனை துரத்தி பிடிச்சோம். இவனை இப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அவங்க சொல்றது உண்மையா? இல்ல ஃபாதர், நான் திருடல. இவன் தான் திருடுனான். இவனை பிடிக்கதான் நான் ஒண்ணு எல்லாரும் என்ன திருடங்கிறாங்க. இந்த திருட்டு ராஸ்கல் போய் சொல்றான் ஃபாதர். நாங்க எல்லாரும் தான் பாத்துமே. நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? நாங்க ஓடி வந்தப்ப ஐயாவோட மருமக அவனை அடிச்சதுதான் பார்த்தோம். அப்ப அங்க இருந்தது ஆண்ட்ரூ அந்தோனியோ மட்டும் தான் இல்ல? நாங்க போகும்போது அந்தோனி சிலுவையை பிடிச்சி வச்சிருந்தான். டேய் சிலுவை, கர்த்தர் மேலையும் என் மேலையும் சத்தியமா சொல்றா? கர்த்தர் மேல சத்தியம், நான் திருடல ஃபாதர். இதோ பாரு, இவனை திருடனாக்கிட்டு எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதைத்தான் நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அப்ப அவனை இப்படியே விட்டுறலாங்கிறீங்களா? பால்ராஜ், நம்ம கண்ணு கூட சில நேரத்தில் நம்மளை ஏமாத்திரும். இவனை போலீஸ்ல ஒப்படைக்கலாம். அவங்க இவனை விசாரிச்சு கோர்ட்லயே நிக்க வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு நம்ம விசாரிக்கணும். யார விசாரிக்கணுங்கிறீங்க? அதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. திருடினதை முதல்ல பார்த்தது யாரு? சரிதா. அவங்க கிட்ட கேளு. இவன் தான் அவன் சொல்லிட்டானா? நானே இவனை போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். இல்ல, அதெல்லாம் இப்ப தேவைதான். ஆனா அது வரைக்கும் இவனை எதுவும் பண்ணாதீங்க. உங்க காலம் என்னால பிடிக்கிறேன். அப்படின்னா இப்பவே கேட்கணும். வாங்க போலாம். போலாம். நான் வரல. திருட யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விசாரணை எதுக்கு? காலில் நாய் வேற கிடைச்சிருச்சு. சரிதா, நல்லா யோசிச்சு உண்மையை சொல்லணும். இந்த சிலுவை தான் உன் வீட்டில் திருடினானா? முகத்தை மூடி இருந்தான், அதனால என்னால சரியா சொல்ல முடியல. ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த ஆள் இல்ல. இவரை விட உயரம் கம்மியா, கொஞ்சம் குண்டா இருந்தா ஃபாதர். அந்தோனி மாதிரி தானா? சொல்லு. எனக்கு தெரியாது ஃபாதர். அவளுக்கு தெரியும், ஆனா வெளியில சொல்ல முடியாது. காரணம், திருட வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். ஜாக்கிரதை, இதுக்கு தான் விசாரிக்கணும்னு சொன்னேன். என்ன வேடிக்கை, எல்லாரும் போங்க. வாடா. தேவையில்லாம ஏண்டா இப்படி ஊர்க்காரங்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்க? நீங்க தானே சொன்னீங்க எந்த அடிதடிக்கும் போகக்கூடாதுன்னு. அதை இப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டலாம். அந்த கணத்துலயே அரைஞ்சா என்ன பண்ணுறது? அப்புறம் முதுகுல அரைஞ்சிக்கோன்னு சொல்லக்கூடாது. அடிச்சவன் கையை முறிக்கணும். இதெல்லாம் நியாயம் நம்ம பக்கம் இருக்கிற பட்சத்தில். நான் என்ன கதையா சொல்றேன், புரிஞ்சுதா? சரி போ. எல்லாம் நாசமா போச்சு, ஊரு பூரா தெரிஞ்சிருச்சு. போலீஸ் கிட்ட போயிருந்தா நம்மளை உண்டில்லன்னு பண்ணிருப்பாங்க. ஏன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரிதாவோட அப்பா முஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? நீ பண்ண சின்ன தப்புனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. பெட்டி மட்டும் உன் கையில இருந்து விழாம இருந்தா ஒரு ஆளு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. கதவை திறந்து வராம ஓட்ட பிரிச்சு வந்திருக்கலாம். சாதாரண அடியா வாங்கிருக்கான். பிரச்சனை பண்றதுக்கு அவன் உடம்புல சக்தி வேண்டாம்.
எதுக்குடா வந்த? நேத்து காரணம் இல்லாம என்ன அடிச்சீங்கல்ல? ஃபாதர் ஒருத்தருக்காக தான் நான் பேசாம நின்னு வாங்கிக்கிட்டேன். ஆ, அப்படி ஃபாதர் பேச்சை கேட்டு நடந்துக்கோ, இல்லனா ஃபாதர் இருக்க மாட்டார். ஆனா ஃபாதர் இப்ப வேற மாதிரி சொல்லிட்டாரே. இருந்தாலும் நீ கொடுத்தது கொஞ்சம் அதிகம் தான். ரெண்டு பெருகி எண்ணெயில குளிப்பாட்டி நம்ம வைத்தியர் சுருக்கெடுக்கிறதா கேள்விப்பட்டேன். நெறிக்கட்டு போறதுக்கு மாட்டு மூத்திரத்துல உப்பை போட்டு குடிக்க வச்சிருக்காங்களா? ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எப்படா கிடைப்பாங்கன்னு. ரெண்டு பேரும் நல்லா மாட்டினாங்க. நீ ஒரு நல்ல ஆளு, வச்சா குடுமி சரைச்சா மொட்டை. பால்ராஜுக்கும் இந்த விஷயத்த கேட்டு சந்தோஷம்தான். அவருக்கும் இவன் மேல கோபம் இருந்ததுல. அப்புறம் நான் சொன்ன விஷயம் நடக்க போகுது. என்ன விஷயம்? அதான் நம்ம மேரிக்கு மாப்பிள்ள பாக்குற விஷயம். மாப்பிள்ள நாளைக்கு வந்துருவா, அவளுக்கு பிடிச்சிருந்தா அடுத்து கல்யாணம் தான். பையன் எப்படி ஃபாதர்? தங்கமானவன், பணம் காசுதான் இல்ல, ஆனா நல்ல ஒழுக்கமானவன், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நான் வெளியூர்ல இருந்தப்ப நான் வளர்த்த பையன். என்ன, போங்க இருந்து, இனிமே இங்க வரக்கூடாது. அவன் வந்துட்டு போட்டுட்டா? வேண்டாம் ஃபாதர், எல்லாமே தொந்தரவுதான். கடைசியில ஊர்க்காரங்க கிட்ட எனக்கு தான் செல்படி. அதெல்லாம் நீ நடந்துகிட்டதால என்ன உள்ள விடாட்டி, நானும் ஊருக்குள்ள போய் உன்னை பத்தி தப்பா பேசுவேன். நீ ஒருத்தி தான் பாக்கி, போய் சொல்லிக்கோ. நான் கிளம்புறேன். அப்ப நீ நாளைக்கு மேரி வீட்டுக்கு வரல? இல்ல ஃபாதர், நான் வர்றது அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. அப்பா, இப்பயாவது பொண்ணுங்க மேல பயம் வந்ததே. ஒன்னும் பயப்படாதீங்க, தைரியமா போங்க. நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். என்னன்னு? இவரு ரொம்ப நல்லவர்னு. ஓ, பெருசா சிபாரிசு பண்ணிருக்கா? ஒரு விஷயம் ஃபாதர், இவளுக்கு ஒரு நல்ல பையனா பாருங்க, நல்ல அடி கொடுக்கறவனா இருக்கணும், அப்பதான் இவளோட வாழ்த்தனம் குறையும். அப்படி ஒரு ஆளை தான் நானும் பார்த்து வச்சிருக்கேன். ரெண்டும் கட்டா வயசு, நீ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவ ஒரு வெகுளி ஃபாதர், இருந்தாலும் ஜாக்கிரதையா இரு. அப்புறம் நாளைக்கு நீ சர்ச்சுக்கு வருவல? ஆ ஆ. உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கிளம்பு, எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு உனக்கு சொல்லி அனுப்புகிறேன். சரிங்க ஃபாதர், நான் கிளம்புறேன். 4 மணிக்கு மேலே எங்கள் ஊருக்கு வண்டி இல்லை, அதை விட்டு அதுக்கப்புறம் காலையில் தான் பஸ்ஸு. நாளைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும், லேட்டாக போனால் அது நடக்காது. இல்லை, அவருடைய விருப்பம் என்னென்ன? எல்லாம் நான் சொல்கிறது தான். நீ போய்ட்டு வா. என்ன பிடிச்சிருக்குல்ல? எனக்கு தெரிஞ்ச பையன்தான். அவர் கிறிஸ்டின் தானே? அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? அவன் பேர் தான் தெரியுமா? லூயிஸ். அம்மா கூட தான் இருந்தான், 4 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் எடுத்து வளர்த்தேன். இல்லை, என் குடும்பத்தில் எல்லாரும் மதம் மாறாமல் முதல்லே கிறிஸ்டியனாக இருந்தவங்க. மாப்பிள்ள கிறிஸ்டியனாக மதம் மாறினவர், அதனால் அவங்கெல்லாம். அப்பா, கஞ்சிக்கே வழியில் கௌரவத்தை பற்றி பேசுகிறீங்களா? அந்த பையன் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியனா, அதனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதான். கிறிஸ்டியன்ல என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒன்று தான். இல்லை, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். ஆ, அப்போ எல்லாம் நான் சொன்ன மாதிரி தான். அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம். உங்கள் சைட்டில் யார் யாருக்கு சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. இது விஷயமா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? இல்லை. நீ எதுக்காக மாளற? ஒன்றும் இல்லை. நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியும். கவலைப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம்ல.
உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாம எல்லாம் கர்த்தருக்கு கடமைப்பட்டவங்க. நீ நன்றி சொல்ல வேண்டியது இன்னொரு ஆள்கிட்ட. யாருக்குமே பிடிக்காத ஒரு நல்லவ அவன் தான் சிலுவை. பாக்கியலட்சுமி சொன்ன விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டுக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருப்பான். சரி நான் வரேன், பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அங்க பாத்தியா சொல்லல ரொம்ப நேரம் காத்திருந்து நீயே வந்துட்டியா? இல்ல நான் அப்படியே சும்மா. என் மேல இருந்த கோபத்தினாலதான் உள்ள வரலையா? இல்ல எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. அப்படின்னா உள்ள வர வேண்டியதானே? அது நல்லா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு, எனக்கு இவனுக்கும் இதுதான் சரியான இடம். இல்ல கை சார் வாடா, ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன். சிலுவ, நீ இந்த ஊர்ல இருக்கிறதுனாலதான் சிறுத்தை இங்க வர்றதில்ல. என்ன 4 மாசம் முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே அது இங்க வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு வரும் பாருங்க. அப்படி வந்தாலும் நீ தான் இருக்கிய சிலுவ. சீக்கிரமா வந்து படுடி. எதுக்கு பேசாம படுத்துங்க. சும்மா இருங்க. ஆடு கத்துது. அந்த சிலுவ மறுபடியும் வேலை காட்டுறானா? எந்த பக்கம் பாத்தீங்க? நம்ம பன்னீர் வீட்டு பக்கத்துல. நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் அத பார்த்தேன். ஒரு ஆட்டை கடிச்சு குதறிட்டு இருந்தது. அப்புறம் எங்க போச்சு? அத பாக்கிறதுக்கு நான் பின்னாடி போனா எங்கது என்ன ஆகிறது? பயத்துல அது என் பின்னாடியே வரல. அப்ப இங்க தேடுறது வேஸ்ட். அந்த மலைக்கு பின்னால தான் போயிருக்கோம். நாம அங்க போய் பார்க்கலாம். அந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். அட என்னப்பா, நாம எல்லாரும் சேர்ந்து போய் தேடி பார்க்கலாமே. அவனை விட்டுட்டு என் கூட வர்றவங்க வாங்க. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? உன் வேலையை பார்த்துட்டு போடா. சிறுத்தை எப்படி பிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அப்படின்னா நாங்க உன் கூட வர சிலுவ? வேண்டாம், நீங்க வந்தா ஒன்றும் நடக்காது. துப்பாக்கி இருந்தா தான் வேலை நடக்கும். ஒரு உதவி பண்றீங்களா? என்னன்னு சொல்லு. இப்படி கும்பலா போனா சிறுத்தை ஓடி போயிடும். மை போட்டு பார்த்தாலும் கிடைக்காது. அதனாலதான் சொல்றேன், சிறுத்தைய பதுங்கி இருந்துதான் சுடணும். வர்றவங்க வாங்கயா, பெருசா உபதேசம் பண்ண வேண்டாம்.
வெளியில வரக்கூடாது. கோகையை சுத்தி நெருப்பு வச்சு வழி அடைச்சாச்சு. இனிமே அந்த சிறுத்தையை கொண்டு ஊருக்குள்ள நல்ல பேர் எடுத்துக்கோ. முடிஞ்சா போய் கொல்ல, வெட்டி பேச்ச பேசாதீங்க. சிலுவதான சிறுத்தையை கோகைக்குள்ள விரட்டி அடிச்சா பெருசா கிழிச்சாரு. வேலையை பார்த்துட்டு போய் சிலுவ, இதுல ஒரு குண்டு போட்டு சுட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் குண்டு போடணுமா? ஆனா மிலிட்டரிக்காரங்க துப்பாக்கி கிடைச்சா ஒரே ஒரு தடவை சுட்டா போதும், சும்மா வெடிச்சுக்கிட்டே இருக்கும். டிஷன் 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 மிஷின் கண்ணு நாம உபயோகப்படுத்தினா கம்பி என்ன வேண்டியதுதான். ஃபாதர், இப்படி வெளியே வந்து நிற்காதீங்க ஃபாதர். விஷயத்தை தெரிஞ்சுக்காம என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. என்னாச்சு, இந்த தடவை தப்பிச்சிருச்சா? இந்த தடவை அதால் தப்பிக்க முடியாது ஃபாதர். நம்ம சிலுவ சிறுத்தையை குகைக்குள்ளே சிக்க வச்சுட்டான். நம்ம பாரமணம் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்க குகையில் குகையோட வாசல் ஃபுல்லாக மரத்தை போட்டு நெருப்பை வச்சு அது வழியை அடைச்சிட்டாங்க. இனி கொள்றதுதான் பாக்கி. இதெல்லாம் அவனை செஞ்சான். வேற யாரு, நம்ம சிலுவை தான் செஞ்சான். இப்போ அதை சுடுறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஐடியாவா? சிறுத்தை குகைக்குள்ளே வகையாக சிக்கிக்கிச்சு. கீழே இருந்தும் அதை சுட முடியாது, மேல இருந்தும் அதை சுட முடியாது. சிறுத்தைய நேருக்கு நேரா சந்திக்கணும். மலை மேல ஒரு நீளமான ஏணியை கட்டி அது வழியா கயிறுல இறங்கணும். அதுக்காக கயிறும் மூங்கிலும் வாங்கிட்டு வர சொன்னான். கர்த்தரே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? ஃபாதர், மூங்கிலும் கயிறும் வாங்கிட்டு போயா. வாயா, சீக்கிரம் குடியா. என்னடா பண்ண போற? சிறுத்தை போனாலும் பரவாயில்ல, நீ போய் மாட்டிக்காத. பயப்படாதீங்க ஃபாதர், அது நல்லா இருக்குமா கட்டி இருக்கேன். இந்தா நீ கேட்ட கயிறு. பாஸ்கர், இந்த கயிறு அதுல கட்டு. சரி, நீ வா வா. இதான் ஃபாதர் ஒரே வழி. ஒரு செகண்ட் அதிக முன்னால் நின்னா போதும், நான் நினைச்சது நடக்கும். எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க ஃபாதர். சிலுவண்ணா ரெடி. நான் இறங்குறேன் ஃபாதர். நீ என்ன பந்தத்தை பார்த்த பெருச்சாளி மாதிரி நிக்கிற? வாசம் நிறைவேற போகுது, பார்த்துக்கிட்டே இரு. ஜாக்கிரத. பின்னாடி வாங்க, கயிறு கிட்டே பிடிங்க. ஜாக்கிரத. மெதுவா
சிறுத்து ஆத்த கடந்து போயிடுச்சு. போனா போகட்டும், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல. ஒரு செகண்ட் கிடைச்சிருந்தா சிறுத்தையோட நெஞ்சு செதறி இருக்கும். அந்தோனியும் ஆண்டரும் சேர்ந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டப்பவே மனசுக்கு தோணுச்சு ரெண்டு பேரும் சதி பண்ண போறானுங்க. அந்த பாவிகளை கொல்லணும், இப்படி யாராவது பண்ணுவாங்களா ஐயா? எதுக்கே உனக்கு இப்படி ஒரு மருமக? நாட்டுக்கும் புரியோஜனம் இல்லை, வீட்டுக்கும் புரியோஜனம் இல்லை. வேலங்காதவன் மருமகனா போயிட்டானே, கொல்லவ முடியும். கொல்லணும் அந்த நாதாரி பசங்களை. சோத்துல விஷத்தை வச்சு கொண்டாலும் தப்பு இல்ல. அது ஆத்த கடந்து தான் போயிருக்கு, இன்னும் ஊரை விட்டு போல. அடிபட்ட சிறுத்தை, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அது பழையபடி காட்டுல போய் இற தேட முடியாது, இங்கதான் வரும். அதை பிடிக்காம விட்டா எத்தனை பேரை கொண்டு போவோம்? எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இதெல்லாம் வீணா போச்சே ஃபாதர். இன்னைக்கு ராத்திரி நான் செய்ய போற வேலையில கண்டிப்பா அந்த சிறுத்தை மாட்டும். சிலுவ, இவனுங்க தப்பிச்சு போக பார்த்தானுங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சு கொண்டாந்துட்டோம். இவனுங்களை உயிரோட விடாத. நோதாரி பயல, இனிமே வீட்டுக்குள்ள வராதடா பாவி. சிலுவ, எங்களை ஒன்றும் பண்ணிடாத. என்ன பழி வாங்கறதா நினைச்சு ஊர்க்காரங்களை பலி கொடுக்க பார்த்தீங்களா? வா கைசர். துவைக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். நான் போயிடுறேன். பரவாயில்ல சிலுவ, அது அங்கேயே வெயி, நான் துவைச்சு தரேன். ஐயோ வேண்டாம். அட பரவாயில்ல, கொடுப்பா. சிறுத்தை உங்க மேல விழுந்தப்ப நாங்கெல்லாம் பயந்துட்டோம். நாங்கெல்லாம் உங்களுக்காக வேண்டிக்கிட்டோம். இன்னையோட அதோட ஐஸ் முடிய போகுது. ஒரு ஆட்டை இறையா வச்சு அதை பிடிக்க போறேன். நல்ல இறதா. என்ன சிலுவ, தூங்குறியா? இல்லை, அப்படியே யோசனையில் இருந்தேன். ஆ, இதில் என்ன? இதுவா சூடா கோழி குழம்பும் நல்ல வறுத்த கறியாகவும் வச்சிருக்கேன். என் பொண்ணோட கைவண்ணம் எப்படி இருக்கு பாரு. நான் அப்பவே சாப்பிட்டேன். ஆ, நான் சந்தோஷமா சாப்பிடுன்னு சொல்லும்போது நீ சங்கடமா வேணான்னு சொல்லக்கூடாது. இந்த சாப்பிடு. பாய். என்ன விஷயம்? எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன கல்யாண வீட்டுக்கு வர மாதிரி வந்திருக்கீங்க? நீ சடங்கானத கேள்விப்பட்டு தான் வந்தோம். எப்படி அந்த வாசத்தை கண்டுபிடிச்ச? நீ எப்ப இங்க வந்து சேர்ந்த? இப்பதான். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வரீங்க? நாங்க சிலுவைய சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படி போடுங்க. இத்தனை பேர் வந்தா இங்க இடம் பத்தாது. அப்படியா? நாங்க ஒண்ணு இங்க தூங்குறதுக்காக வரல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவோம். இப்படி நீங்க ராத்திரி நடமாடிக்கிட்டு இருந்தா சிறுத்தை கண்ணுல படாது. அப்படி வந்தாலும் உங்களுக்கு தான் கஷ்டம். மனுஷங்கறி தின்னு ருசி கண்ட சிறுத்தாது. அதுலயே நம்ம பாய் மாதிரி மனுஷங்கறினா அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மா கப்சா விடாம பேசாம இரு வக்கீலே. அது கிட்ட எவ மாட்டினாலும் முடிஞ்சா இல்ல சிலுவ. அது சரி வக்கீலே, நான் வரும்போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நாளைக்கு நம்ம தாமசோட அக்கா மேரிக்கு நிச்சயதார்த்தமா? மேரியோட நிச்சயம் தானே? அதையும் தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த நிச்சயத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் பாக்குறது யாருன்னு தெரியுமா? யாரு? இவன் தான். இந்த போக்கிரி ஃபாதர் சொல்லிதான் எனக்கே தெரியும். நல்ல முடிவுதான் சிலுவ. உன்னோட மனசுக்கு அந்த அல்லாஹ் எப்பவும் கூடவே இருப்பாரு. சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்படுற குடும்பம் அது. நல்ல காரியம் பண்ணிருக்க. மாப்பிள்ள வரல, போய் என்னாச்சுன்னு கேளு.
என்ன என்ன வேணும்? மணி 12 மாப்பிள்ள வீட்டில இருந்து யாரையும் காணோம். அதுக்கு நான் என்ன பண்ண? இல்ல நீங்க தானே. நான் தான் பாத்து வச்ச. ஆனா அவங்க வர மாட்டாங்க. சிலுவையோட ஒப்பாட்டியை கட்டுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா? இந்த லெட்டர் போட்டுருக்காங்க. ஃபாதர், நான் ஒரு தப்பு பண்ணலையே. யார் சொன்னது? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இவ்வளவு நாள் காப்பாத்துறேன்ல, இந்த ஊருக்காக உன் உயிரை பணைய வச்சு காவல் நிக்கிறேன்ல, இதெல்லாம் தப்பு தானடா? நான் சோறு போட்டு வளர்த்தவன், என் மேல நம்பிக்கை இல்லையா? இந்த விஷயத்துக்கு நீங்களும் உடந்தையான் கேட்டு எனக்கு லெட்டர் எழுதிருக்கான். அந்த பொண்ணுக்கு இப்ப எப்படி சமாதானம் சொல்றது? ஏன் இப்படி பாக்குறீங்க? அவளை நீ கட்டுக்கிறியா? இது நடக்கணும், நடத்தணும். வா, உனக்கு சம்மதம் தானே? அதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஃபாதர். நான் ஒரு முட்டாள்ரா, உன்னை வச்சுக்கிட்டு இன்னொரு மாப்பிள்ள பார்க்க போனே. நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன வேணா செய்வேன். தீ குண்டத்தில் குதிக்க சொன்னாலும் நான் குதிக்க தயார். ஆனா அவளை கட்டாயப்படுத்தாதீங்க. இனிமேலும் என்னால எல்லார் முன்னாடியும் அவமானப்பட முடியாது. அப்படி உனக்கு விஷயம் தெரியாதா? திடீர்னு எடுத்த முடிவு, அதனால்தான் உன்னை கூப்பிடல. நீ கோபமா இருக்கியா? உன் கோபத்தை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். தொடாத. ஓ, உன் கோபம் எனக்கு தெரியாது. என்ன தொடாதன்னு சொன்ன? நீ நன்றி இல்லாதவ. நீ ஒரு ஏமாத்துக்காரு, மோசக்காரு, துரோகி. நான் உன்னை பார்க்க கூடாது. இனிமே இந்த ஊருக்குள்ள இருக்காத. அவளை கூட்டிட்டு என் கண்ணு முன்னாடி இருந்து போயிடு. இல்லனா இல்லனா பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் பொன் மாலை மயக்கம் ராஜாவின் பா. இந்த கட்டில நம்ம பால்ராஜ் முதலாளி சம்மானமா கொடுத்தாரு. இதை எங்க போடணும்? இங்கயா இல்ல அங்கயா? அது உங்க இஷ்டம். அப்ப இங்கேயே இருக்கட்டும். பாப்புடி. என்ன சிலுவ, கட்டெல்லாம் பலமா இருக்கு. நம்ம அந்தோனிய நாய் கடிச்சது இல்ல, விஷம் ஏறி அவனுக்கு ரேபிஷ் வந்துருச்சு. எப்போ? நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அங்கதான் போறேன். நானும் வரேன். வா வா வா. Mm-hmm.
குடும்பத்துக்கு யாரும் இல்லை. அன்றுவல அன்றுவல என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க ஃபாதர், என்ன காப்பாத்துங்க ஃபாதர். ஆண்டவரே, யாராவது அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. கொண்டு போய் பிரயோஜனம் இல்லம்மா, இந்த நோய் வந்துட்டா மரணம் நிச்சயம். இருந்தாலும் அவனோட மன நிம்மதிக்காகவாது. வேற ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தா அவனை கொண்டு போயிடலாம். இது அவன் நகம்பட்டாலே நமக்கெல்லாம் பரவிடும். அவன் வாயிலேருந்து வர்ற எச்சில் கூட நம்ம மேலப்படக்கூடாது. எப்போ சுயநினைவு இழப்பான்னு அவனுக்கே தெரியாது. இது எப்படியாவது காப்பாத்துக்க, என் பையன் அப்பா இல்லாதவன் ஆயிடுவான். ஆண்டவரே என்னை காப்பாத்து. பக்கத்தூரில் ஒரு வைத்தியர் இருக்காரு, அங்கே கூட்டிகிட்டு போனால் அவர் மருந்து கொடுப்பாரு. அந்த மருந்து குடிச்சா குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வரைக்கும் யார் கொண்டு போறது? கொண்டு போனா காப்பாத்த இல்லாம அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிதான் சும்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி, அவனை யார் கூட்டிட்டு போறது? நான் கொண்டு போறேன், நீங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. டேய், நீ சும்மா வீர சாகச காட்ட வேண்டாம். அவன் ஒரு மனுஷன் ஃபாதர், பரவனா பரவட்டும். என்னோட நகம் படாம பாத்துக்க. நிறுத்துங்க. என்னாச்சு? திரும்பி போலாம். அந்தோனி, முதல்ல கூட்டிட்டு வந்திருக்கணும். கடவுள் அவனுக்கு அவ்வளவுதான் ஆயுசு கொடுத்திருப்பாரு. இல்லனா நாங்க செஞ்சதுக்கான தண்டனையா இருக்கும். அடுத்தது நான் தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்துல அந்தோனி கொடுத்து வச்சவன், யாருமே அவனுக்காக வராதப்போ நீயாவது வந்தீங்க. என்ன சிலுவ, மேல உட்காந்துட்டு கனவு காண்றியா? இந்த நேரத்துல அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நம்ம அந்தோனி, நமக்கெல்லாம் மேல ஒரு ஆள் இருக்கான் சிலுவ, அவனை மறந்துட்டு ஓவரா ஆடக்கூடாது.
என்ன ஆளுயா நீ? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு துப்பாக்கி புடிச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்க? இறங்கி வாயா கீழே. இனி சிறுத்தை வந்து எவனை கடிச்சாலும் பரவாயில்ல. கல்யாணம் நாளைக்கு தானே, அது நடக்கும். ஆனா சிறுத்தையை அப்படியே விட்டா பிடிக்க முடியாத. நீ சொன்னா கேட்க மாட்ட. சரி அப்ப நான் கிளம்புறேன். உன் ஆளு வீட்டுல கல்யாண வேலையெல்லாம் கவனிச்சுக்கணும். நான் வர்றேன். போறேன். வேண்டாம், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷமா இரு. உன் தம்பியோட ஆத்மா உன்னை சபிச்சிட்டு இருக்கும். அவன் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னோட கல்யாணத்தை தான். அவன் சொர்க்கத்துல இருந்து இதை நினைச்சு சந்தோஷப்படுவான். அப்படி நீ நினைச்சிட்டு. அவனை மலையிலிருந்து தள்ளி விட்டாலே அவன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சு அவன் சொர்க்கத்துல இருந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். நீ நீ என்ன சொல்ற? தாமஸ் கொன்னது அந்த சிலுவைதான். அதை என் கண்ணால பார்த்த. என் அம்மா மேல சத்தியம். என்ன மேரி திடீர்னு ஊர்க்காரங்களோட? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். ஆமா, நான் தான் தாமச பொண்ணு. போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. நான் எங்க தப்பிட்டு போக மாட்டேன். என்னாச்சு? அதுக்கு வெறி பிடிச்சு நினைக்கிறேன்.
இது கடிச்சு அந்தோனிக்கு ராபிஷ் வந்துருக்கும் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். சிலுவா, அது பக்கத்துல போகாத, அது கடிக்கும். ஜாக்கிரதா, அது கிட்ட போகாத, கல் எடுத்து அடிக்காத. நோய் வந்த நாயை ஊருக்குள்ள விட்டு வைக்க கூடாது. அடிச்சு கொடுங்க, விடாதீங்க, அடிச்சு கொள்ளுங்க, அடிங்க, கொண்டு போடுங்கயா, அடிச்சு கொள்ளுங்க. நோய் வந்த நாயை கொல்ல வேண்டாம். அதுக்காக இப்படியே கல்லால் அடிப்பீங்க. நீ என்ன விட்டு போற? இல்ல சரிப்போ, உனக்கு வெறி பிடிச்சிருக்குன்னு இனிமே யாரும் உன்னை இப்படி கல்லால் அடிக்க மாட்டாங்க. என்ன பாவியாக்கிட்ட கை சார். இதுக்காக தான் நீ கத்துறிய கை சார். Thank you.
வேணான்னு சொன்னேன், தப்பு பண்ணிட்டேன். நல்லதான் ஃபாதர், இல்லைன்னா என் மனசுக்கு நிம்மதி இருக்காது. மேரி, நான் வேணும்னு செய்யல, என்னை மன்னிச்சிரு. நான் போறேன், இனி நான் இருந்தா பார்க்கலாம். நீ தைரியமா போ, மிஞ்சி மிஞ்சி போனா 4-5 வருஷம்தான். சிறுத்தையை உன் கையால கொல்ல முடியலன்னு உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? நான் தான் உங்களை காட்டி கொடுத்துட்டேன். நல்லதுதான். இந்த விஷயம் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு வாழ்க்கை வீணா போயிருக்கும். ஃபாதர், உங்களுக்கு ரொம்ப நன்றி என்ன மனுஷன் ஆக்குனதுக்கு. வருவீங்களே? வருவேன்னு சொல்லுங்க.